हाय डियर्स, वेरी गुड आफ्टरनून। गुड आफ्टरनून गुड आफ्टरनून सर। गुड आफ्टरनून, कैन यू हियर विद मी? मैं पेस दूंगा उनको तेलिवा के दा। ठीक है सर। ओके ओके। இந்த இயற்பியலுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கிறது யார் அப்படின்னா இயற்பியல் நியூட்டனின் இயற்பியல் விதி அப்படின்னு சொல்லி சார். எஸ் சார், அண்ட தொகுதிக்கு இங்கிலீஷ்ல என்னங்க சார்? நேச்சர் ஆஃப் யூனிவர்ஸ் மா, ஃபர்ஸ்ட் இயர்ல ஒன்னு இருக்கும்ல. ஆ ஓகே ஓகே, நேச்சர் ஆஃப் யூனிவர்ஸ். அதுல இயற்பியல ஃபர்ஸ்ட் வந்து இந்த நியூட்டன் ஈர்ப்பு விதி அப்படின்னு ஒண்ணு இருக்கும். இந்த நியூட்டன் இயற்பியல், இயற்பியல் அப்படின்னா நம்ம கிராவிடேஷன் போர்ஸ்னு சொல்லுவோம் பாத்தீங்களா, அது இதோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன். ஃபர்ஸ்ட் டெஃபினேஷன் என்ன சொல்றதுன்னா, அண்டத்தில் உள்ள பருப்பொருளின் ஒவ்வொரு துகளும் மற்றொரு துகளை அவற்றின் நிறைகளின் பெருக்கர பலனுக்கு நேர் தகவலிலும் அவற்றுக்கு இடையே உள்ள தொலைவின் இருமடிக்கு எதிர் தகவலிலும் அமைகின்றன. அதாவது நம்ம ரெண்டு மாசம் எடுத்துக்கங்க, திஸ் இஸ் த ஒரு மாசு, ரெண்டாவது மாஸ் மாஸ் அப்படின்னா நிறைன்னு சொல்லுவோம் பாத்தீங்களா. அதோட சிம்பிள் வந்து நான் M1 M2, ஓகே. இது ரெண்டுத்துக்கும் உள்ள டிஸ்டன்ஸ், M1 M2 உள்ள டிஸ்டன்ஸ் வந்து R அப்படிங்கிற இடைவெளியில நம்ம வச்சிருக்கோம், ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து விசை அப்படின்னு ஒன்று நான் இதில் அப்ளை பண்ணுறேன். விசையோட சிம்பிள் வந்து F சொல்லுவோம். அந்த F கொண்டு போயிட்டு இந்த ரெண்டு மாசத்துக்கும் அப்ளை பண்ண போகிறேன், ஓகே. இந்த ஃபோர்ஸை நான் அப்ளை பண்ணும்போது, ஃபோர்ஸ்னா விசை, விசை நான் கொடுக்கும்போது இந்த ரெண்டியோட நிறை இருக்கு பார்த்தீங்களா, மாசு, இந்த ரெண்டுத்தோட நிறை மாசுக்கு நேர் தகவலிலும் இதுக்கு இடைப்பட்ட தொலைவு இருக்கு பாருங்க, இந்த தொலைவுக்கு எதிர் தகவலில் அமையும், ஓகேவா. இதை வச்சு நம்ம எப்படி சார் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எழுதலாம் அப்படின்னா, நேர் தகவங்களோட சிம்பிள் வந்து டைரக்ட்லி ப்ரொபஷன் தமிழ்ல சொல்லுவோம், சாரி இங்கிலீஷ்ல சொல்லுவோம். இங்கிலீஷ்ல வந்து டைரக்ட்லி ப்ரொபஷனல், தமிழ்ல வந்து நேர் தகவு, ஓகே. அதுவே யாருக்கு அப்படின்னா, இந்த M1 ரெண்டு நிறைக்கே நேர் தகவல் இருக்கும். இது ஈக்குவேஷன் நம்பர் 1 வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் எதிர் தகவா இருக்க போறது வந்து இதோட இடைவெளி, இடைவெளின்னா 6, ஓகேவா. தனித்தனியா பார்க்கணும், M1 தனியா ஒரு 6 வரும், M2 தனியா 6 வரும், ஓகேவா. அப்ப 6 மல்டிப்ளை பண்ணனா 6² வரும். அப்போ இன்வெர்ஸ்லி ப்ரொபஷனலுக்கு 6² கொடுக்கும், ஓகேவா. M1 நிறை 1 தனி ஒரு டிஸ்டன்ஸ், தனி ஒரு இடைவெளி. M2 தனி ஒரு டிஸ்டன்ஸ், நிறை 2 தனி ஒரு இடைவெளி. இந்த 6 இந்த 6 மல்டிப்ளை பண்ணனா 6² வந்துடும். ஏன் சார் 1/2 போட்டிருக்கீங்க அப்படின்னா, இதுதான் எதிர்த்தக்கணும்னு அர்த்தம், ஓகேவா. அதுக்கு இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இஸ் எ இன்வெர்ஸ்லி ப்ரொபஷனல் சொல்லுவாங்க, இன்வெர்ஸ்லி ப்ரொபஷனல். இது ஈக்குவேஷன் நம்பர் 2. இப்போ ரெண்டு ஈக்குவேஷன் அப்ளை பண்ணுங்க, கம்பைன் பண்ணுங்க. ஈக்குவேஷன் 1 and 2 இருந்து எஃப் நேர் தகவு இல்லைன்னா டைரக்ட்லி ப்ரொபஷனல், M1 M2 / R, ஓகேவா. ஈக்குவேஷன்ஸை நம்ம இந்த நேர்த்தகோட நிறுத்தக்கூடாது, நம்ம ஈக்குவல் போட்டு தான் நிறுத்தணும். அந்த ஈக்குவல் போகிறதுக்கு ஒரு மாறிலையே நம்ம சேர்க்க போகிறோம், ஓகேவா. அந்த மாறிலியோட சிம்பிள் வந்து என்ன அப்படின்னா, ஜி M1 M2 / R. இதில் ஜி அப்படிங்கிறது மாறிலி. இதுக்கு இந்த ஜிக்கு ஒரு வேல்யூ இருக்குது, என்ன அப்படின்னா 6.67
10 பவர் மைனஸ் 11 இதோட யூனிட் ரொம்ப ரொம்ப முக்கியம் என்ன யூனிட் அப்படின்னா அலகு அப்படின்னு சொல்லுவோம்ல நியூட்டன் மீட்டர் மைனஸ் ஸ்கொயர் கேஜி பவர் மைனஸ் 1 ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின் இது கேட்பாங்க ஜியின் மாறிலியோட மதிப்பு என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இதான் இருக்கும் 6.67 into 10 power minus 11 newton meter power minus 2 kg power minus 1 ஐயோ இதுல m1 m2 அப்படிங்கறது என்ன சொல்லிருந்தோம் நிறைகள்னு சொல்லிருந்தோம் நிறை rங்கிறது தொலைவு புரிஞ்சதா ஃபர்ஸ்ட் கான்செப்ட் புரிஞ்சதாமா நியூட்டன் ஈர்ப்பு விதி சார் gன்றது கிராவிட்டி m1 m2 மாஸ் rன்றது டிஃபரன்ஸ் சார் கேபிடல் gங்கிறது கிராவிடேஷனல் கான்செப்ட் சொல்லணும் வெளியில போகும்போது மாறி போயிடும் 9.8 அப்படின்னு மாறி போயிடும் ஜிக்கும் கேபிடல் ஜிக்கும் உள்ள வித்தியாசம் இன்னும் உங்களுக்கு புரியல அப்படின்னா லாஸ்ட் கிளாஸ்ல ஃபண்டமெண்டல் சொல்லி கொடுத்து பாருங்க ஒரு இது வந்து நம்மளுடைய எர்த்து ஓகே இங்கே ஒரு வேற ஒரு பிளானட் இருக்குது வேற ஒரு கோல் இருக்குது இதோட சென்டர்லேருந்து இங்கே மேற்பரப்பு வரை இருந்துச்சு அப்படின்னா அது வந்து சுமால் ஜி ஏன் அப்படின்னா ஆரிஜின் பாயிண்ட்டுக்கும் அதாவது சென்டர்லேருந்து இந்த எர்த்தோட பூமியோட சென்டர்லேருந்து இந்த மேற்பரப்பு வர நமக்கு வந்து ஈர்ப்பு விசை இருக்கும் ஓகேவா இந்த ஈர்ப்பு விசை இருக்கும்போது இதோட மதிப்பு வந்து 9.8 இருக்கும் ஓகேவா இந்த தாண்டி வெளியில் போயிடுச்சு அப்படின்னா வேற ஒரு கோலுக்கு நம்ம போயிடுவோம் அப்போது அந்த இடத்துல ஒரு கோலுக்கும் இன்னொரு கோலுக்கும் உள்ள தொலைவை கணக்கிடும் போது கொடுக்கக்கூடிய வேல்யூ தான் பெரிய ஜி கேபிட்டல் ஜின்னு சொல்லியிருந்தோம் புரியுதா இந்த ஜியோட மதிப்பு தான் 6.67 இன்ட்டு 10 பவர் -11 நியூட்டன் மீட்டர் பவர் -2 கேஜி பவர் -1 சொல்லுவோம் ஓகே ஓகேவா அடுத்த கான்செப்ட் போலாமா கேஜி பவர் -2 வராதா சார் என்னதுமா சொல்லுங்க Kg per minus 2. Okay, the force is applied on the two masses, that is M1 and M2 is the directly proportional concept. This is the equation number one. Okay, next, the distance between and M1 and M2, this is the inversely proportional of the force. Okay, the individual of M1 is 1 half, the individual of M2 another 1 half the R. That is R into R is the R square. This is the equation number two. Okay, the combined thing is equation 1 and 2, the F is directly proportional M1 M2 divided by R square. Do not completed the directly proportional this equation sir. The equal to the format F is equal to G. G is the proportional constant of gravitational constant. M1 M2 divided by R square. The value of G 6.67 into 10 power minus 11 Newton meter power minus 2 kg power minus 2. Newton meter. Thank you so much sir. Hello. Newton meter minus 2 or sir varum? ஒரு நிமிஷம் இருங்க நான் புக்ல செக் பண்ணிக்கிறேன் மீட்டர் ஸ்கொயர் 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 சாரி இந்த மைனஸ் தான் முன்னாடி போடுறேன் என்னோட தப்பு தான் நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் கேஜி பவர் மைனஸ் டூ ஓகேவா அடுத்த கான்செப்ட் போலாமா எஸ் சார் ஓகே ஈர்ப்பின் முடுக்கம் நெக்ஸ்ட் ஜி ஜியோட வேலை நம்ம பார்க்கலாம் ஈர்ப்பின் முடிக்கத்தோட சிம்பிள் வந்து என்ன சொல்லணும் ஜி இதான் கிராவிட்டி இங்கிலீஷில் சொன்னால் நம்ம கிராவிட்டி அக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டின்னு சொல்லும்போது இங்கிலீஷில் தமிழில் சொன்னால் ஈர்ப்பினோட முடுக்கம் இதோட டெஃபினேஷன் பாருங்க ஈர்ப்பின் விசையால் ஒரு பொருளில் ஏற்படும் முடுக்கம் முடுக்கம்னா மொமெண்டம்னு அர்த்தம் மொமெண்டம் முடுக்கம் ஓகே கடல் மட்டத்தில் 450 அச்சத்தில் உள்ள ஜியின் மதிப்பு அதாவது
நம்ம கடல்ல சென்டர்ல இருந்து நம்ம ஃபாஸ்ட் பண்ணுவாங்க ஓகேவா. அதோட வேலை தான் நம்ம அக்ஸலரேஷன் டியூ டு கிராவிட்டி இங்கிலீஷ்ல சொல்லுவோம். அதோட வேலை வந்து 9.8 எம்எஸ் பர் மைனஸ் 2 ஓகேவா. ஓகேவா, இந்த முடுக்கத்துக்கு இன்னொரு இடத்துல அக்ஸலரேஷன் சொல்லுவாங்க நம்ம இங்கிலீஷ்ல. ஒரு இடத்துல இல்லாம கண்டினியூஸா மாறிட்டே இருக்கிறதுனால அக்ஸலரேஷன் சொல்லுவோம். இதுவே ஒரு ஃபோர்ஸை யூஸ் பண்ணி, அதாவது ஒரு விசையை யூஸ் பண்ணி ஒரு வெலாசிட்டி வேலையை கண்டுபிடிக்கணும், திசை வேகத்தோட மதிப்பு கணக்கிடும் போது அந்த மொமெண்டத்தை கன்சிடர் பண்ணிப்பாங்க ஓகேவா. அந்த மொமெண்டத்தோட மதிப்பு வந்து பி ஈக்குவல் டு எம் வி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த எம்ங்கிறது நிறை, விங்கிறது திசை வேகம் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேவா. ஒரு பொருளில் எந்த அளவுக்கு நமக்கு முடுக்கம் இருக்குது, உந்தம் இருக்குது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிறதுக்கான வேல்யூ இது. இதை யார் மூலமா நடக்குது அப்படின்னா விசை மூலமா நடக்காருங்க. புரியுதா? ஓகே, இந்த மொமெண்டத்தை யூஸ் பண்ணணும் அப்படின்னா அதோட ஃபார்முலா தான் எம்வி ஓகேவா. யார் மூலமா இந்த மொமெண்டம் வந்து ஃபார்ம் ஆகும் அப்படின்னா, இந்த முடுக்கம் வந்து சாரி இந்த உந்தம் வந்து ஃபார்ம் ஆகும் அப்படின்னா இந்த முடுக்கம், இந்த ஃபோர்ஸ் மூலமா தான், இந்த விசை மூலமா தான் நமக்கு நடக்க ஆரம்பிக்கும் ஓகேவா. அக்செலரேஷன் சொல்லும் போது ஒரே ஒரு பாருங்க, ஒரு மரம் இருக்குன்னு வச்சுக்கோங்க ஓகே. இந்த மரத்துல ஒரு மாங்காய் இருக்கு ஓகேவா, இந்த மாதிரி ஒரு மாங்காய் இருக்கு. இந்த மாங்காவில் ரெண்டு விதமான விசை இருக்கும், ஒன்று கீழே நோக்கி இருக்கும், இன்னொன்று வந்து மேலே நோக்கி இருக்கும் ஓகேவா. இந்த மேலே நோக்கி இருக்கிறது வந்து இந்த மாங்காவோட இந்த கிளை காம்பு இருக்கு பார்த்தீங்களா, இந்த காம்புல ஏற்படக்கூடிய விசை. இங்கிலீஷ்ல வந்து அது வந்து நார்மல் ஃபோர்ஸ்னு சொல்லுவாங்க, நார்மல் ஃபோர்ஸ் இல்லைன்னா கான்டாக்ட் ஃபோர்ஸ்னு சொல்லுவாங்க. கான்டாக்ட் யாருக்கும் யாருக்கும் உள்ள கான்டாக்ட்னா, இந்த மாங்காவுக்கும் இந்த மரத்துக்கும் அந்த மரத்தோட கிளைக்கும் உள்ள நடுவில் நடக்கக்கூடிய ஃபோர்ஸ், அதான் அதான் கான்டாக்ட் ஃபோர்ஸ்னு சொல்லுவாங்க. கீழே இருக்கிறது வந்து ஈர்ப்பு விசை, இங்கிலீஷ் தமிழ் இது இங்கிலீஷ்ல சொன்னா கிராவிடேஷனல் ஃபோர்ஸ், கிராவிட்டி ஃபோர்ஸ் ஓகேவா. இது எப்படி சார் கிராவிட்டி ஃபோர்ஸ் சொல்ல வராங்க அப்படின்னா, இதுல வந்து இப்ப இந்த மாங்காவோட மதிப்பு அதாவது நிறை, இந்த நிறையோட வேல்யூ வந்து ஒரு 100 கிராம் இருக்குன்னு வச்சுக்கோங்க ஓகேவா. அப்போ இந்த மாங்காய் மேல இருந்து கீழே விழும்போது இதோட விசை எவ்வளவு இருக்கும் அப்படிங்கிறது நம்மளால கண்டுபிடிக்க முடியும். எப்படி சார் அப்படின்னா, இந்த மாங்காய் மேல இருந்து கீழே விழும்போது அந்த அக்செலரேஷன் அதாவது நம்ம ஈர்ப்பு விசைன்னு சொல்லணும் பார்த்தீங்களா, அப்போ இதை வந்து நியூட்டன் 2nd விதியை பயன்படுத்தணும். நியூட்டன் செகண்ட் லாவோட ஃபார்முலா எஃப் ஈக்குவல் டு எம்ஏ, இதுதான் நியூட்டன் செகண்ட் லாவோட ஃபார்முலா. இந்த ஏன்னு போட்டு பார்த்தீங்களா, இந்த ஏங்கிறது அக்செலரேஷன், தமிழில் வந்து நம்ம வந்து முடுக்கம்னு சொல்லுவோம். இந்த முடுக்கம் வந்து இதுக்கும் இதுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் வந்து யார் மூலயமா நடக்க ஆரம்பிக்குதுன்னா கிராவிட்டி, ஈர்ப்பு விசை மூலயமா. அதனால ஏ ஈக்குவல் டு ஜியா மாறிடுச்சு. அதனால ஃபார்முலா எப்படி வரும், எஃப் ஈக்குவல் டு எம்ஜி ஓகேவா. அப்போ எஃபோட வேல்யூ தான் கண்டுபிடிக்கணும். எஃப் ஈக்குவல் டு எம்மோட வேல்யூ வந்து என்ன அப்படின்னா 100 கிராம் சொல்லியிருந்தோம், என்ட்டு ஜிங்கிறத 9.8 ரெண்டுக்கும் மல்டிப்ளை பண்ணி நீங்கள் போட்டிங்க அப்படின்னா எஃபோட அந்த மாங்காவோட எவ்வளோ வேகத்தில் மேலேருந்து கீழே விழுந்திருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிக்க முடியும். இதெல்லாம் எப்போ பாசிபிள், எப்போ வந்து இதெல்லாம் சாத்தியம் அப்படின்னா, அங்கே பாருங்கள் இந்த மேலே இருக்க காம்பு கட் பண்ணால் மட்டும்தான், அதாவது இந்த மாங்காவுக்கும் அந்த கிளைக்கும் எந்த விதமான ஃபோர்ஸும் இல்லாமல் இருந்தால் மட்டும்தான் இந்த விசைங்கிறது பாசிபிள் ஓகேவா. இதுவே கான்டாக்ட்ல இருந்துச்சு அப்படின்னா அந்த மாங்காய் மேலேருந்து கீழே விழாது ஓகேவா. கீழே விழாதும் போது அதில் எந்த விதமான ஃபோர்ஸும் நமக்கு தேவைப்படாது. நம்ம வீட்டில் இருக்க ஃபேன் தொங்கவும் தொங்க விடுறோம் பார்த்தீங்களா, மேலேருந்து கீழே தொங்குற பொருள் எல்லா பொருளுமே இந்த விசையை ஈர்ப்பு விசையை தாண்டி அப்ளை ஆகிட்டு இருக்கக்கூடியது தான் ஓகேவா. ஒரு ஃபேனு மேலே வந்து நம்ம என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா ஒரு கொக்கி மட்டி மாட்டியிருக்கோம் ஓகேவா. அந்த கொக்கியை நம்ம ரிமூவ் பண்ணால் மட்டும்தான், இல்லைன்னா அதுவே கீழே உடஞ்சால் மட்டும்தான் மேலேருந்து ஃபேன் வந்து கீழே விழும். ஒரு கல் மேலே தூக்கி போட்டாலும் மேலேருந்து கீழே விழுக்கான காரணம் இந்த விசை, கிராவிட்டி ஃபோர்ஸ், இந்த ஈர்ப்பு விசை தான். புரியுதா? இதோட மதிப்பு வந்து நோட் பண்ணிக்கோங்க, இந்த 9.8 எம்எஸ் பவர் மைனஸ் 2. இந்த மைனஸ் 2 எம்எஃப் பவர் மைனஸ் 2 என்பதா, இது வந்து அக்செலரேஷன் முடுக்கத்தோட அலகு, முடுக்கத்தின் அலகுன்னு இருக்கு முடுக்கத்தின் அலகு எம்எஸ் பவர் மைனஸ் 2. இதுவே திசை வேகத்தின் அலகுன்னா எப்படி எழுதுங்க, வெலாசிட்டி, வெலாசிட்டியோட யூனிட் என்னதுன்னா எம் மைனஸ் 1 வந்துடும் அவ்வளோதான் ஓகேவா. மைனஸ் 1 எப்படி வந்துச்சு, மீட்டரு டிவைட் பை செகண்டு ஓகேவா. அந்த செகண்டுக்கு ஒன்று மேலே என்ன 1 இருக்கிறதா அர்த்தம், இது 1 வந்து மேலே போகும்போது மைனஸ் எல்லாம் மாறிடும், எம்எஸ் பர் மைனஸ் 1 அவ்வளோதான். அதே மாதிரி தான் எம்எஸ் 2. இது ஒரு ஃபார்முலா இருக்கு ஈர்ப்பின் முடுக்கத்துக்கான ஃபார்முலா. நீ சாயங்காலமே இதோட நோட்ஸ், இந்த அண்ட தொகுதியோட நோட்ஸ் வந்து உங்களுக்கு கொடுக்க சொல்கிறேன், என் கையில் மீட்டிங் எழுதி வச்சிருக்கேன் நான், இந்த நோட்ஸ் வந்து உங்களுக்கு கொடுக்க சொல்கிறேன் ஓகே. ஃபார்முலா வந்து எழுதிக்கோங்க, சுமால் ஜி ஈக்குவல் டு கேபிட்டல் ஜி எம் டிவைட் பை ஆர் ஸ்கொயர் ஓகே. இது இங்கிலீஷில் தமிழில் எக்ஸ்பிளனேஷன் சொல்கிறேன், அதுக்கப்புறம் இங்கிலீஷில் சொல்கிறேன். எம் பூமியின் நிறை,
ஆர் பூமியின் ஆரம் கேபிட்டல் ஜி ஈர்ப்பின் முடுக்கம் சுமான் ஜி ஈர்ப்பின் முடுக்கம் அடுத்தது கேபிட்டல் ஜி பாருங்க இது இபிஎல் மாறிலி இந்த ஜி அப்படின்னா இந்த இயற்பியலோட மாறி இந்த கான்ஸ்டன்ஸ் வேல்யூ அந்த கான்ஸ்டன்ஸோட வேல்யூ என்ன சொல்லியிருந்தோம் சொல்லுங்க பார்க்கலாம் 6.67 இன்டு 10^-11 நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் கேஜி பர் மைனஸ் 1 இந்த வேல்யூ தான் எடுத்து அப்ளை பண்ணலாம் ஓகேவா இங்கிலீஷ்ல சொன்னா எம்ங்கிறது பூமி நிறைய போட்டதுக்குள்ள இது வந்து எர்த் மாஸ் ஆஃப் எர்த்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ் மாஸ் ஆஃப் எர்த் ஓகேவா ஆறுங்கிறது பூமியின் ஆரம் அதுக்கு அப்படின்னா எர்த் ரேடியஸ் ரேடியஸ் ஆஃப் எர்த் ரேடியஸ் ஆஃப் எர்த் நெக்ஸ்ட் ஜிங்கிறது அக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி கேபிட்டல் ஜிங்கிறது கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட் ஓகே இதில் 100 பாயிண்ட் முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னா நிலவின் ஈர்ப்பியல் முடுக்கம் பூமியின் முடுக்கத்தை போன்று ஆறில் ஒரு படங்கு இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பாருங்க எர்த்து ஓகேவா எர்த்தை கம்பேர் பண்ணி நம்ம மூணோட கான்செப்டை எழுத போகிறோம் அதோட அக்சலரேஷன் அதோட முடுக்கத்தை கம்பேர் பண்ணி இருக்கும் நம்ம நிலவை போல சூரிய இது பூமி வந்து ஆறில் ஒரு படங்கு தான் இருக்குமா நிலவில் கம்மியாக இருக்கும் பூமியில் 6 மடங்கு புரிஞ்சதாமா நெக்ஸ்ட் போலாமா எஸ் சார் ஓகே நெக்ஸ்ட் வந்து ஈர்ப்பியல் நிறை மாஸ் கிராவிட்டின்னு இங்கிலீஷ்ல சொல்லுவோம் தமிழ்ல வந்து ஈர்ப்பியல் நிறை பொருளுக்கும் பூமிக்கும் இடையே உள்ள ஈர்ப்பியல் விசையின் எண்மதிப்பு அளவிடக்கூடிய பொருளின் நிறை ஈர்ப்பியல் விசையாகும் இதோடைய அலகு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து கேஜி அப்படின்னு சொல்லியிருக்காங்க மாஸ் இங்கிலீஷில் வந்து மாஸ்ன்னு சொல்லி மாஸோட யூனிட் வந்து கேஜி சரியா யாருக்கும் யாருக்கும் உள்ள அப்படின்னா ஒரு பொருளுக்கும் பூமிக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் இது எப்படி எழுதணும் அப்படின்னா இங்கே பாருங்கள் இது ஒரு எர்த்து பூமி ஒரு பொருள் எங்கே இருக்குது அப்படின்னா இந்த பொருளையும் இந்த பூமிக்கும் உள்ள தொலைவில் கணக்கிறது தான் இந்த ஈர்ப்பியல் நிறை அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகே அடுத்தது வந்து எடை வெயிட்டு இங்கிலீஷில் வெயிட் வெயிட் ஒரு பொருளின் மீது செயல்படும் ஈர்ப்பு விசையின் அளவு ஒரு பொருளின் மீது ஈர்ப்பியல் விசை இங்கிலீஷில் சொன்ன அப்படின்னா ஒரு ஆப்ஜெக்ட் மேலே ஒரு கிராவிட்டி ஃபோர்ஸ் எந்த அளவுக்கு அட்ராக்ட் பண்ணதோ அதுக்கு என்ன சொல்லுவோம் நம்ம வெயிட்னு சொல்லியிருக்கோம் இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு அலகு வந்து கிலோகிராம் அப்படின்னு சொல்லணும் அலகு கிலோ கிராம் இங்கிலீஷில் சொன்னால் கேஜி ஓகேவா எஸ்ஐ யூனிட் இங்கிலீஷ் வந்து எஸ்ஐ யூனிட் சொல்லுவோம் அல்லது வேற எப்படி சொல்லணும் இந்த ஃபோர்ஸ் விசையின் மதிப்பு விசையோட அலகு என்னம்மா விசை நியூட்டன் இங்கிலீஷ்ல நியூட்டன் நெக்ஸ்ட் இதோட வெக்டர் அலகு என்ன எடையோட வெக்டர் அலகு அப்படின்னா டபுள்யூ வெயிட் இங்கிலீஷ்ல வந்து வெயிட்னு சொல்லுவோம் வெயிட்டு ஈக்குவல் டு எம்ஜி ஓகேவா கிராவிட்டி இந்த கிராவிட்டியோட வேல்யூ வந்து மதிப்பு வந்து கான்ஸ்டன்ட் மாறிலி இந்த வேல்யூ மாறாது அதனால நிறையோட மதிப்பு வந்து மாறிக்கிட்டே இருக்கும் பொருளுக்கு ஏற்ற மாதிரி நிறையோட மதிப்பு மாறிக்கிட்டே இருக்கும் அதனால அதுக்கு நல்லதாக வெக்டர் போடணும் ஜிக்கு பக்கத்தில் வெக்டர் போடக்கூடாது ஏன்னா அது வந்து கான்ஸ்டன்ட்ங்கிறதுனால மாறிலிங்கிறதுனால ஆ சொல்லுங்கம்மா
சார் ஈர்ப்பியல் நிறைய இங்கிலீஷ்ல என்னங்க ஈர்ப்பியல் விசையா நிறையா ஆ ஈர்ப்பியல் அப்படினா கிராவிட்டி நிறை அப்படினா மாஸ் மாஸ் ஆஃப் கிராவிட்டி சார் விசைனா இங்கிலீஷ்ல என்ன சார் நிறையா விசையாமா ஆ எஸ் சார் விசைனா இங்கிலீஷ்ல சார் விசைக்கு இங்கிலீஷ்ல ஃபோர்ஸ் விசை ஃபோர்ஸ் ஓட எஸ்ஐயோ தான் நியூட்டனா சார் ஆமா ஆமா நியூட்டன் ஓகே சார் ஃபோர்ஸ் நெக்ஸ்ட் விடுபடு திசைவேகம் விடுபடு திசைவேகம் அப்படினா என்ன சொல்லுங்க கோளின் ஈர்ப்பியல் புலத்திலிருந்து விடுபட்டு தப்பி செல்லுமாறு ஒரு பொருள் எரியப்பட வேண்டிய சிறும வேகம் இங்க பாருங்க இது வந்து நம்மளுடைய பூமி இதிலிருந்து ஒரு பொருளை தூக்கி எரியப்படும் ஓகேவா இங்கிலீஷ்ல விடுபடி திசைவேகத்துக்கு என்ன பண்ண எஸ்கேப் வெலாசிட்டின்னு சொல்லுவாங்க தமிழ்ல இங்கிலீஷ்ல விடுபடுனா எஸ்கேப் திசைவேகம்னா வெலாசிட்டி ஓகேவா ஒரு ஒரு பொருளை தூக்கி எறிகிற ஸ்பீடு தான் நமக்கு என்ன சொல்லுவாங்கன்னா விடுபடு திசைவேகம் சொல்லுவாங்க இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு விஇ ஓகே விஇ அப்படின்னா இனா எஸ்கேப் வினா வெலாசிட்டி சிம்பிள் விடுபடு திசைவேகோட சிம்பிள் வந்து வி ஆஃப் இ ஈக்குவல் டு ரூட் ஆஃப் டூ ஜி ஆர் ஓகேவா டூங்கிறது இந்த இடத்துல வந்து கான்ஸ்டன்ட் அதாவது மாறிலி ஜி அப்படிங்கிறது உங்களுக்கு இஎல்ஓட மாறிலி நெக்ஸ்ட் வந்து ஆறுங்கிறது இந்த பூமியினோட ஆரம் ஆரம் ஈர்ப்பியல் முடுக்கம் இதோட வேல்யூ வந்து 99.8 எழுதிடலாம் இதுக்கு ஆரத்தோட மதிப்பு இருக்குது அந்த மதிப்பு ஒன்று ஓகேவா இப்போ ஒவ்வொரு கோளுக்கும் எவ்வளவு விடுபடு திசைவேகம் இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் விடுபடு திசைவேகம் அப்படின்னு சொல்லி போட்டு இந்த டேபிள்ஸ் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் வந்து பூமி பூமிக்கு எவ்வளவு விடுபடு திசைவேகம் இருக்கு அப்படின்னா 11.2 km/s ஒரு கிலோமீட்டருக்கு எஸ்கேப் ஸ்பீடோட லெவல் வந்து எர்த்துக்கு எவ்வளவு இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் நெக்ஸ்ட் வந்து புதன் 4 km/s நெக்ஸ்ட் வந்து வியாழன் 60 km/s நிலவு நிலவுவதுக்கு 2.5 km/s அப்புறம் சூரியன் சூரியனுக்கு 250 km/s இங்கிலீஷ்ல பூமிக்கு என்ன சொல்லலாம் எர்த்னு சொல்லலாமா பிளானட்டோட நேம் இங்கிலீஷ்ல சொல்ல பார்ப்போம் புதனுக்கு சூரியனுக்கு மிக அருகில் உள்ள கோளின் பெயர் என்ன இங்கிலீஷ்ல மெர்குரி தமிழ்ல புதன் வியாழனுக்கு இங்கிலீஷ்ல என்ன ஜூபிட்டர் நிலவுக்கு மூன் சூரியன் சன் இது ஒண்ணு கேட்பான் சார் அங்க ஆர் இந்த வேலை கேட்பான் ஏனா இது சார் இந்த வேல்யூஸ்லாம் எதோட வேல்யூஸ் சார் இங்கிலீஷ்ல சொல்லுங்க இது என்னதோட வேல்யூ சார் கிலோமீட்டர் இல்லையாமா இந்த ஆர் னு எழுதிருக்கீங்க இதுங்களா ஆ எஸ் சார் எஸ் சார் அந்த ஆர்க்கு இங்கிலீஷ்ல என்ன சார் ஆரம்பத்துக்கு ரேடியஸ் மா ரேடியஸ் எர்த் ரேடியஸ் ஓகே கிளியர் ஆச்சம்மா ஓகே ஓகேவா இந்த வியாழனுக்கு எதுக்காக இதில் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னா நம்ம சூரிய குடும்பத்திலே ரொம்ப பெரிய கோள் எது அப்படின்னா வியாழன் அதனால அதோட திசைவேகம் வந்து அதிகமாக இருக்கு ஓகேவா இருக்கிறது ரொம்ப ரொம்ப கம்மி எது அப்படின்னா புதன் தான் ஏன்னா குட்டி பிளானட்
இடத்துக்கு பக்கத்துல இருக்கிறதுனால, சாரி சூரியனுக்கு பக்கத்துல இருக்கிறதுனால இதோட வேகம் ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கும். அதை விட நிலவு கம்மி. நிலவுங்கிறது நமக்கு துணை கோள் தான், அது வந்து கோள்ல வராது. ஓகே, நெக்ஸ்ட் வந்து வானியல் அஸ்ட்ரானமி இங்கிலீஷ்ல சொல்லுவோம். எழுதுறீங்களா இல்ல இல்ல இது நோட்லாம் பண்ணல? நோட் பண்ணிட்டேன் சார், இருக்கேன். எழுதிட்டா சார்? அப்ப எழுதுறதுனா உங்களுக்கு நாளைக்கு அதுக்கு முன்னாடி கொஞ்சம் சொன்னீங்கனா நான் விடுவேன், இல்லைன்னா நான் மட்டும் அடிச்சு அடிச்சு எழுதிட்டே இருப்பேன். சார் நிலவுக்கு 2.5 வந்து சார். ஆமாமா 2.5 கிலோமீட்டர் பர் செகண்ட். சார் இந்த டிஸ்டன்ஸ்லாம் வந்து ஃப்ரம் தி எர்த் ஆ சார்? ஆமா மெர்க்குரி. ஆமா ஆமா எர்த்ல இருந்தா கன்சிடர் பண்ணனும் அதெல்லாம். நான் நம்ம எர்த்ல தான இருக்கோம். ஓகே சார். ஓகே. சன்னுக்கு இருக்க டிஸ்டன்ஸ் சார் சொல்லுங்க. சார் கேக்ல. ஆ சொல்லுங்க, பேசுறது கேக்குது ஆனா நீங்க கேக்குற கேள்வி எனக்கு புரியல. எர்த்துக்கு கொடுத்துருக்கீங்களா சார் 11.2 கிலோமீட்டர்? ஆமாமா. இது வந்து நம்மளோட மேற்பரப்பு. இங்கிருந்து நம்ம தூக்கி போடுற பிளான், ஒரு கல்லை தூக்கி போடுறோன்னு வச்சுக்கோங்களேன், அதோட வேல்யூ தான் இது. ஓகேவா? அப்போ அதுக்கு உள்ள வேலையை கண்டுபிடிக்கணும்னா இந்த மதிப்பை வச்சு தானே கன்சிடர் பண்ண முடியும். அதுக்காக தான் இந்த வேலையை நம்ம எடுத்துருக்கோம். இங்கிருந்து புதனுக்கு தூக்கி போடும்போது எவ்வளோ? இதுவே பூமியிலேருந்து நம்ம தூக்கி போடும்போது 11.2 தெரிஞ்சு போச்சு. இதுவே வேற ஒரு பிளானட்லேருந்து தூக்கி போடும்போது தெரியாதுல்ல? அப்போ அதோட மதிப்பு கணக்கிறதுக்கு இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி போகணும், 4 கிலோமீட்டர் பர் செகண்ட். அப்படி இதோட மேற்பரப்பு பகுதியிலேருந்து ஒரு கல்லை நம்ம வெளியில் தூக்கி போட்டோம், வானத்துக்கு மேலே தூக்கி போட்டோம் அப்படின்னா அதோட திசைவேக மதிப்பா கான்ஸ்டன்டா இருக்கக்கூடிய வேலை வந்து இந்த 11.2. இந்த 11.2 எது மூலமா கண்டுபிடிப்பாங்கன்னா இந்த எலாசிட்டி மூலமா தான் கண்டுபிடிப்பாங்க. கிரெப்ட் வெலாசிட்டி ரூட் ஆஃப் 2gr ஃபார்முலாவை யூஸ் பண்ணி கண்டுபிடிப்பாங்க. நெக்ஸ்ட் வானியல் அடுத்தது. அஸ்ட்ரானமி வானியல் என்பது அண்டத்தை பற்றி ஆய்வு செய்யும் அறிவியல் ஆகும். இந்த ஒரு அஸ்ட்ரானமினா என்ன அப்படின்னா, அங்க இருக்கிற சோலார் சிஸ்டம் நமக்கு இருக்குதுல்ல, அதை பத்தி நமக்கு ஃபுல்லா அலசி ஆராயிறதுக்கு பேர் தான் அந்த அதை படிக்க. இதை பத்தி அதாவது பிளானட்டை பத்தி யூனிவர்ஸை பத்தி பத்தி படிக்கிறது பேர் தான் அந்த சயின்ஸ் டிபார்ட்மெண்ட் பேர் தான் நமக்கு அஸ்ட்ரானமின்னு சொல்லுவாங்க. இதை விட இந்த புவி மைய கோடு அப்படின்னு ஒண்ணு இருக்கு, அது பார்க்கும். புவி மைய கோடு. புவி மைய கோடு இங்கிலீஷ்ல என்ன சொல்ல முடியுமா யாராவது? ஈக்வட்டோரியல் லைன் ஆச்சு. ஆ ஈக்வட்டோரியல் லைன், வெரி குட். எதோட ஈக்வட்டோரியல் லைன்? எர்த்தோட ஈக்வட்டோரியல் லைன். புவி நிலையாகவும் மற்ற வான்பொருட்கள் அதை சுற்றி வருவதாக கூறினர் அப்படின்னு நமக்கு நல்லா தெரியும். ஒரு எர்த்து வந்து நமக்கு பூமி வந்து நிலையாகவும் அடுத்து உள்ள பொருள்கள்லாம் சுற்றி வருவதாகவும் கூறினார். யார் சொன்னது அப்படின்னா டாலமி அண்டு பிளாட்டோ அப்படிங்கிறது. ஆனால் நம்ம படித்த காலங்காலமாக படிக்கிற விஷயம் பூமியும் தன்னைத்தானே சுற்றிக்கிட்டு சூரியனும் சுற்றிக்கிட்டு வர்றதாக தான் நம்ம படிக்கிறோம். ஓகேவா? ஆனால் இதுக்கு உங்கள் மெட்டீரியல் என்ன கொடுத்துருக்காங்கன்னா புவி நிலையாகும், பூமி வந்து கான்ஸ்டண்டாக நிற்கவே நிற்காது. ஓகேவா? அது சுற்றிக்கிட்டு தான் இருக்கும். ஆனால் நம்ம படிக்கிறது இந்த இடத்துல மையக்கோடுன்னு சொல்லி படுத்துருக்கோம். அப்போ மையக்கோடு வந்து மதிப்பு வந்து மாறாது. இந்த பூமியோட வேலை சுற்றிக்கிட்டே இருந்தாலும் இதோட ஈக்குவேட்டர் லைனோட மதிப்பு வந்து மாறவே மாறாது. அதனால தான் அதை வந்து கான்ஸ்டன்ட் சொல்லியிருக்காங்க, மாறிலி நிலையாக அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இந்த நிலையாக இந்த பூமி வந்து நிலையாக இருக்குது அப்படின்னு சொன்னால் யாருமே நம்ப மாட்டோம், சுற்றிக்கிட்டு தான் இருக்குது. இதோட மையப்பகுதி கோடு வந்து நிலையாக இருக்குதுன்னு தான் சொல்லியிருக்கான். ஓகேவா? தமிழில் வந்து ஒரு அர்த்தத்துக்கு ரெண்டு அர்த்தம் இருக்கும், அதனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாக படிங்க. எப்படி வந்து பூமி வந்து நிலையாக இருக்கும் அப்படின்னு சொல்லி டவுட் வரும், பூமி நிலையாக இருக்கவே இருக்காது சுற்றிக்கிட்டு தான் இருக்கும், இதோட மைய அச்சு கோடு நிலையாக இருக்கு. இது மேலே போனாலும் மேலே இருக்கிறது கீழே வந்தாலும் இது அச்சுக்கோடு வந்து மாறாமல் இருக்காது. ஓகேவா? சார் மாறிட்டே மாறாமல் இருக்காது, ஸ்டாண்டர்டாக ஒரே இடத்துல தான் நிற்கும். இதை யார் சொன்னது அப்படின்னா டாலமி அண்டி பிளாட்டோ அப்படிங்கிற ஒரு சயின்டிஸ்ட். டாலமி அண்டு பிளாட்டோ. நெக்ஸ்ட் அதே மாதிரி சூரிய மைய கோட்பாடு அப்படின்னு ஒன்று அடுத்தது.
சூரிய மைய கோட்பாடு. அதுக்கு இங்கிலீஷ் என்ன சொல்லணும், கோப்பர்னிக்கஸ் அப்படின்னு சொல்லுவோம். கோப்பர்னிக்கஸ் சூரியன் நிலையாக அமைந்து அனைத்து கோள்களையும் அதை சுற்றி வருகின்றன. இதுதான் சென்டர்ல தான் நமக்கு என்ன இருக்காரு, சூரியன் இருக்கும். இதை சுற்றி தான் நமக்கு என்ன இருக்கும், ஒவ்வொரு கோள்களும் சுற்றி வந்துட்டு இருக்கும். அதுக்கப்புறம் அண்டம், அண்டம்னா யூனிவர்ஸ் இருக்கும். எல்லாமே குட்டி குட்டி டெபினேஷன் தான். உனக்கு அதிகமா கேட்கறது அப்படின்னா இந்த மதிப்போட வேல்யூலாம் இருக்குல்ல, இந்த கான்செப்ட் வேல்யூ. ஓகேவா, எர்த்துக்கும் பூமிக்கு உள்ள டிஸ்டன்ஸ் என்ன, சாரி எர்த்துக்கும் சூரியனுக்கு உள்ள டிஸ்டன்ஸ் என்ன, வா இந்த விடுபடு திசைவேகத்தோட ஃபார்முலாவோட வேல்யூ என்ன அப்படிங்கிறது. இந்த விடுபடு திசைவேகம் சொன்னோம்ல, பிளானட் சொன்னோம்ல, பூமி, எர்த்து, அப்புறம் மெர்க்குரி, ஜூபிட்டர், இந்த கோள்களோட மதிப்பு கொடுத்துருக்கோம்ல, அதெல்லாம் ஒன் மார்க்ல அடிக்கடி கேட்கறான். நமக்கு அதுதான் கேட்கறான், டெஃபினேஷன் நமக்கு கேட்கப்படுறது. டெஃபினேஷனை யூஸ் பண்ணி நமக்கு க்வெஸ்சன்ஸ் வரும், அவ்வளோதான். அப்ளிகேஷன் தான் ஓரியன்ட் தான், அதோட நம்ம எந்த அளவுக்கு கத்துக்கிறது மட்டும் தான் பார்க்கணும். நெக்ஸ்ட் வந்து அண்டம், யூனிவர்ஸ். இது சூரிய குடும்பம், விண்மீன்கள் மற்றும் விண்மீன் திரள்கள் போன்ற முக்கிய பகுதிகளாக கொண்டது. இந்த யூனிவர்ஸ்ன்றது யார் மட்டும் இல்லாம, நமக்கு கோள்கள் மட்டும் இல்லாம, சூரிய குடும்பம் மட்டும் இல்லாம, இதோட விண்மீன்கள் விண்மீன் திரள்களும் சேர்ந்து இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் வந்து இந்த விண்மீன்கள்லாம் என்னென்ன, அது எப்படி அந்த விண்மீன்கள்லாம் உருவாச்சு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸ்டார், ஸ்டார்ஸ். புவிக்கு அருகாமையில் உள்ள விண்மீன் சூரியன் ஆகும். புவிக்கு அருகில் உள்ள விண்மீன் சூரியன் ஆகும். இந்த சூரியன்ங்கிறது ஆன்சர். அப்படி இல்லைன்னா பூமிக்கு அருகில் உள்ள விண்மீன் சூரியன் ஆகும், இது ஒரு மார்க், இப்படி ஒரு க்வெஸ்சன் வரும். இல்லைன்னா சூரியனுக்கு விண்மீன்கள் அருகில் உள்ளது அப்படின்னு சொல்லி கேட்டால் பூமிங்கிறது ஆன்சர் தான். இந்த புவிங்கிறது ஆன்சர் தான், இந்த சூரியனுக்கு ஆன்சர் தான். பூமிக்கு அருகில் உள்ள விண்மீன் சூரியன், சூரியனுக்கு அருகில் உள்ள கோல் எது அப்படின்னா பூமி. சூரியனை போன்றே தங்களுக்கே உரிய ஆற்றலுடன் பொலிவுறும் வான்பொருட்கள் விண்மீன்கள் ஆகும். சூரியனை போலவே அதிகமா ஒளிரக்கூடியது எது அப்படின்னா இந்த ஸ்டார்ஸ், விண்மீன். ஈக்குவலா சூரியனுக்கு ஈக்குவலான ஒளிர்தலை ஏற்படுத்தக்கூடியது எது அப்படின்னா இந்த ஸ்டார், விண்மீன்கள். வானில் அதிக பொலிவை பொதிக, ஹலோ, வானில், ஆ கேளுங்கம்மா. சூரியனுக்கு அருகில் உள்ள கோள் புதன் சார். பெருசுமா, அதாவது நம்ம வாழக்கூடியது. ஓகேவா, நம்ம வாழக்கூடாது. பூமிக்கு அருகில் உள்ள விண்மீன், விண்மீன் அதுதான் சூரியன் சொல்லியிருக்கோம் சார். அப்ப நியரஸ்ட் ஸ்டார் வந்து சன் அப்படியா சார், இங்கிலீஷ்ல? ஆமா, இங்கிலீஷ்ல வந்து நியரஸ்ட் சன் தான் சொல்லுவாங்க. நியரஸ்ட் ஸ்டார் சொல்லு, சன் சொல்லக்கூடாது, நியரஸ்ட் ஸ்டார். நியரஸ்ட் ஸ்டார் சன். இரவில் காணப்படும் விண்மீன்கள் சிரியஸ், கனோபஸ், ஸ்பைக்கா அப்படிங்கிற மூணு ஸ்டார் தான் நமக்கு அதிகமாக நைட்டில் வந்து தெரியும். என்னென்னது சிரியஸ், இரவில் காணப்படும் விண்மீன்கள். சிரியஸ், கனோபஸ், மூணாவது வந்து ஸ்பைக்கா. சிரியஸ் இங்கிலீஷ்ல எப்படி எழுதலாம், கரோனஸ், ஸ்பைக்கா. சூரிய குடும்பத்திற்கும் அருகில் உள்ள விண்மீன் பிராக்சிமா சென்சுரி. சூரிய குடும்பம், நம்ம சோலார் சிஸ்டத்துக்கு பக்கத்திலேயே இருக்கக்கூடிய ஒரு விண்மீன் எது அப்படின்னா பிராக்சிமா சென்சுரி அப்படின்னு. சூரிய குடும்பத்திற்கு அருகில் உள்ள விண்மீன் பிராக்சிமா
சென்சுரி. பிராக்சிமா சென்சுரி எவ்வளோ தூரத்தில் இருக்கு அப்படின்னா 4.2 ஒளி ஆண்டு தூரம். இங்கிலீஷில் சொன்ன அப்படின்னா 4.2 லைட் இயர்ஸ். ஒரு லைட் இயர் எப்படிமா கால்குலேட் பண்ணுறது? எனிஒன் ஏதாவது சொல்லுங்க பார்ப்போம். ஒரு லைட் இயரை எப்படி கணக்கு பண்ணுவீங்க? 1.6 இல்ல இல்ல அந்த வேல்யூ வந்துச்சு, அது எப்படி கனெக்ட் பண்ணுவீங்கன்னு கேக்குறேன். ஃபர்ஸ்ட் ஒளியின் திசை சொல்லுங்க, லைட்டோட ஸ்பீடு சொல்லுங்க. 3×10^8 ஒரு வருஷத்துக்கு ஒரு வருஷத்துக்கான நேரம், அப்புறம் ஒரு நாளுக்கு, அப்புறம் ஒரு நிமிஷம், அப்புறம் ஒரு செகண்ட். ஓகேவா, இது எல்லாத்தையும் கணக்கு பண்ணோம் அப்படின்னா நமக்கு இதோட வேல்யூ வந்து கிடைக்கும். ஓகேவா, இதோட மதிப்பு சொல்லுங்க. படிச்சிருப்பீங்களே ஒளியின் திசை வேகம், சாரி லைட் இயர், ஒளியாண்டோட மதிப்பை எவ்வளோ சொல்லுங்க பார்ப்போம். ஒளியாண்டு இது மல்டிப்ளை பண்ணல ஆன்சர் வந்துடும். 9.8 புவி ஈர்ப்பு முடுக்கம். 9.4 கூட சொல்லுங்க. 10 மேலதான் ஓகேவா. இப்போ பாரு என்ன சொல்லியிருக்கோம், சூரிய குடும்பத்திற்கே அருகில் உள்ள விண்மீ பிராக்சிமா சென்சுரி, இதை நமக்கு கொஸ்டின்ஸ்ல கேட்பாங்க. இதோட எவ்வளோ ஒளியாண்டு இதோட லெவல் டிஸ்டன்ஸ் எவ்வளோ டிஸ்டன்ஸ்ல இருக்கு அப்படின்னு தூரம் வந்து 4.2 லைட் இயர். ஓகேவா, அடுத்ததான் அதேமாரி இன்னொரு விண்மீன் இருக்கு, அது பெரிய ஆல்பா சென்சுரி அப்படின்னு சொல்லுவோம். அடுத்த விண்மீன் நெக்ஸ்ட் ஸ்டார் ஆல்பா பின்மி. இதோட தூரம் இதோட டிஸ்டன்ஸ் எவ்வளவு அப்படின்னா 4.3 ஒளியாண்டு. 4.3 லைட் இயர், இது 4.2 பிராக்சிமா சென்சுரி அப்படிங்கிறது 4.2, ஆல்பாங்கிறது 4.3. அடுத்தது விண்மீனோட வகைகள், ஸ்டார் வந்து என்னென்ன கிளாசிபிகேஷன் ஆஃப் ஸ்டார் இருக்கு, விண்மீன் வகைகள். முதல்ல இரட்டை மற்றும் பல்லுறுப்பு ரெண்டாவதா இருக்குது பொலிவு மாறும் விண்மீன், மூணாவதா இருக்குது ஒளி முகல்கள், ஒளி முகல்கள் மற்றும் பேரொளி. இது இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவோம் அப்படின்னா நோவா சூப்பர் நோவா, நோவா அண்ட் சூப்பர் நோவா.
நோட் பண்ணுங்க. பல்லுறுப்புவின்மைன்னா நிறைய அர்த்தம், பல இரட்டை இரண்டு அல்லது அதுக்கு மேற்பட்டதுங்கிறதுக்கு டூ அண்ட் டூ மோர் அப்படின்னு எடுத்துக்கோங்க. ரெண்டுக்கு மேல இரண்டு அல்லது இரண்டுக்கு மேல சொல்லுங்கம்மா. பல்லுறுப்பு பல்லுறுப்பு பல்லுறுப்புனா நிறைய இருக்கும். ஒளிவு ஒளிர்தல் பிரைட்னஸ். Brightness changes when stars அப்படினு இருக்கு. Bright changes ஒளிவு மாறும் விண்மீன். இந்த இரட்டைன்றா என்ன அர்த்தம் அப்படினா ஜோடின்னு அர்த்தம் சரியா. ஒரு பேர் அந்த பேருக்கு மேல அப்படினு அர்த்தம். ஒரு ஜோடி அல் மற்றும் ஒரு ஜோடிக்கு அதிகமான விண்மீன்கள். இப்போ ஒவ்வொன்றுக்கு எக்ஸ்பிளனேஷன் பார்க்கலாம். இரட்டை மற்றும் பல்லுறுப்பு விண்மீன் பொது ஈர்ப்பு மையத்தை பொறுத்து நிலையான சமநிலையில் சுற்றி வரும் விண்மீன். அக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி, கிராவிட்டியோட விசையை பொறுத்து ஒரு ஈக்குவலா ஸ்டார்ஸ் வந்து ஜோடி ஜோடியா தெரியறதுக்கு பேர் வந்து என்ன சொல்லுவோம்னா இரட்டை மற்றும் பல்லுறுப்பு விண்மீன் சொல்லுவோம். இதுக்கு பொதுவா யார் இருப்பா அப்படின்னா புவியீர்ப்பு முடுக்கு. புவியீர்ப்பு விசை போடுங்க. புவியீர்ப்பு விசை ஒரு கிராவிட்டி ஃபோர்ஸ். ஒரு கிராவிட்டி ஃபோர்ஸை பேஸ்மெண்ட் பண்ணி ஒரு ஈக்குவல் டிஸ்டன்ஸ்ல சமநிலையில ஜோடி ஜோடியா விண்மீன்கள் தெரிஞ்சது எல்லாம் ஜோடி ஜோடியா விண்மீன்கள் சுற்றி வருவதுன்னு போட்டுக்கோ. ஜோடி ஜோடியா விண்மீன்கள் சுற்றி வருவது சொல்லுங்க பாப்பா. புவியீர்ப்பு விசையை யூஸ் பண்ணி ஒரு சமநிலையில ஜோடி ஜோடியா விண்மீன்கள் சுற்றி வருவது இரட்டை மற்றும் பல்லுறுப்பு விண்மீன். புரிஞ்சுதா? புரிஞ்சுதாப்பா? சர்க்குலர்ல மோஷன்ஸ்ல இருக்கிறது. நெக்ஸ்ட் அடுத்தது பொலிவு மாறும் விண்மீன். பொலிவு மாறும் விண்மீன்னா அந்த ஸ்டாரோட ஷேப் அண்ட் சைஸ் வந்து மாறிக்கிட்டே இருக்கும். நீங்கள் தூரமாக நின்று பார்க்கும்போது உங்களுக்கு கிராஸ் ஓவர் இந்த மாதிரி தெரியும், ப்ளஸ் மாதிரி தெரியும். திடீர்னு பார்க்கும்போது இப்படி மாறும். திடீர்னு வந்து இது வந்து பிளிங்க் ஆகும் பிரைட் ஆகும், பிளிங்க் ஆகும் பிரைட் ஆகும். பிளிங்க் ஆகுனா பிரைட்னஸ் கொஞ்சம் கம்மியாக தெரியும், மினிமினுன்னு சொல்லுவோம்ல அந்த மினிமினிப்பு தன்மை வந்து மாறிக்கிட்டே இருக்கும். அதான் பொலிவு மாறும் விண்மீன் அப்படின்னு சொல்லுவோம். பொலிவு மாறும் விண்மீன் தமிழ்ல சொல்லணும் அப்படின்னா இவற்றின் தோற்ற பொலிவு மாறிக்கொண்டே இருக்கும். ஒரு ஸ்டாண்டர்டா இருக்காது. ஒரு இடத்துல ஸ்டாரா தெரியும், ஒரு இடத்துல கிராஸா தெரியும், அப்படியே மாறிக்கிட்டே இருக்கும். திடீர்னு பிரைட்னஸ் கூடும், திடீர்னு பிரைட்னஸ் குறையும். நெக்ஸ்ட் அடுத்தது வந்து முளிர் முகில்கள் அப்படின்னு சொல்லியிருந்த, அதாவது நோவா சூப்பர் நோவான்னு இங்கிலீஷ்ல பாத்தீங்களா. அந்த நோவானா என்ன அப்படின்னா திடீரென மிக அதிக பொலிவை பெற்று சிறிது சிறிதாக மங்கி விடும். அதான் ஒளிர் முகில். பிரைட்னஸ் ரொம்ப பளிச்சுன்னு தெரியும், பட் ஆனால் கொஞ்சம் 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 கொஞ்சமாக மங்கலாக தெரியாது. இப்போ பிரைட்னஸ்லேருந்து கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே வர்றதான் இது பேர் நோவான்னு சொல்லுவோம்.
பிரைட்னஸ் லெவல் அதிகமா இருந்து கொஞ்சம் கொஞ்சமா பிளர் ஆகிட்டே தெரியுது, லெவல் குறையுது. இது சூப்பர் நோவானா? சூப்பர் நோவானா? எனி டைம் பிரைட்டா இருக்குமா சார்? சூரியனுக்கும் எர்த்துக்கும் இந்த விண்மீன்கள் இருக்கும் பாத்தீங்களா, அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஆல்பா செஞ்சுரின் சொல்லியிருந்தோம் நான் இருக்கா. அதே மாதிரி இது வந்து ரொம்ப ரொம்ப பெருசா இருக்கக்கூடியது. இந்த பிரைட்னஸ் லெவலு குறையாது பெருசா இருந்துச்சுன்னா, அதை நோட் பண்ணுவோம். சூப்பர் நோவானா பெருசா இருக்கும், பிரைட்னஸ் குறையவே கூடாது. நோவா அப்படின்னா பிரைட்னஸ் தெரியும், ஆனா கொஞ்சம் 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 அப்படியே சின்ன சின்ன தான் மங்கியா மங்களா தெரிய ஆரம்பிச்சிடும். இதான் ரெண்டுத்துக்குள்ள வித்தியாசம். இந்த இரவில் காணப்படும் விண்மீன்கள் சொன்னமே, அது என்னென்ன சொல்லியிருந்தோம்? சிரியஸ் சொல்லியிருந்தோம், கப்போக்கஸ் சொல்லியிருந்தோம், ஸ்பைக்கா சொல்லியிருந்தோம். அதோட இன்னும் ரெண்டு எழுதிக்கோங்க, அர்குரஸ் பொலிரியஸ். தமிழ்ல சொல்லணும் அப்படின்னா அதுக்கு இந்த சிரியஸ் அப்படிங்கிறதுக்கு தமிழ்ல பேர் சொல்ற மாதிரி, இந்த சிரியஸ் அப்படின்னா அதுக்கு தமிழ்ல வந்து வியாதா அப்படின்னு சொல்லுவாங்க. வியாதா கனோபஸ், இதுக்கு தமிழ்ல அகஸ்தி, இதெல்லாம் சான்ஸ்கிரிட். சமஸ்கிருதம் ஸ்பைகா, சித்ரா, அர்குரஸ். அர்குரஸ்னா ஸ்வாதி. பொலரிஸ், பொலரிஸ் அப்படின்னா துருவா, துருவ நட்சத்திரம்னு சொல்லுவோம்ல, அந்த துருவ நட்சத்திரத்துக்கு வந்து போலரிஸ் அப்படின்னு சொல்லுவோம் இங்கிலீஷ். இரவில் காணப்படக்கூடிய நட்சத்திரங்கள் இது மூணு நான் முன்னாடி எழுதியிருப்போம், அதுக்கு தமிழ் பேர் மட்டும் பக்கத்தில் எழுதிக்கோங்க, அதோட கூட ரெண்டு சேர்த்து சேர்த்து. அடுத்தது விண்மீன் கூட்டம், இங்கிலீஷ்ல வந்து கன்ஸ்டலேஷன் சொல்லுவோம். விண்மீன் கூட்டம் கன்ஸ்டலேஷன். பல பொலிவு மிக்க மற்றும் பொலிவு குறைந்த பிரிவுகளை உள்ளடக்கிய விண்மீன் கூட்டமாகும். இந்த விண்மீன் கூட்டத்துக்கு கன்சல்டேஷன் என்ன அப்படின்னா, இதுல நிறைய ஸ்டார் வந்து பிரைட்னஸ் அதிகமா இருக்கும், இந்த பிரைட்னஸோட லெவல் வந்து கொஞ்சம் கொஞ்சமா கம்மியாகிட்டே இருக்கும் பாத்தீங்களா, இந்த மாதிரி நிறைய ஸ்டாரை உள்ளடக்கிய ஒரு டிபார்ட்மெண்ட் இது அப்படின்னா இந்த கன்சல்டேஷன் சொல்லுவாங்க. அதிக பொலிவா இருக்கும், கொஞ்சம் கொஞ்சமா மங்கிட்டே இருக்கும், அந்த மாதிரி ஒரு ஸ்டார் ரெண்டு ஸ்டார் இல்ல நிறைய ஸ்டார், அந்த வகையான ஸ்டார் ஃபுல்லாக்கு இந்த விண்மீன் கூட்டத்தில் தான் இருக்கும், இந்த கன்சல்டேஷன் தான் இருக்கும். நெக்ஸ்ட் விண்மீன் திரள்கள் அப்படின்னு சொல்லுவோம். விண்மீன் திரள் அப்படின்னா கேலக்சின்னு சொல்லுவோம் இங்கிலீஷ், கேலக்சி. பல விண்மீன்கள் கொண்ட தொகுப்பே விண்மீன் திரள் ஆகும். பல ஸ்டாரோட இந்த பல கன்ஸ்டலேஷன்ஸோட ஒன்னு சேர்றது தான் என்னன்னு சொல்லுவாங்க கேலக்சி. நம்பர் ஆஃப் கேலக்சி ஈக்குவல் டு ஒன் கேலக்சி, சாரி நம்பர் ஆஃப் கன்ஸ்டலேஷன்ஸ் ஈக்குவல் டு கேலக்சி. பேரண்டம் இத்தகைய விண்மீன்கள் திரளாக வகுக்கப்பட்டுள்ளது. பாருங்க இன்னொன்று சொல்லுங்க, ஆகாஷ் கங்கை, கங்கா அப்படின்னு சொல்லுவா, வான் கங்கை அப்படின்னு சொல்லும் என்று அழைக்கப்படும் பால்வழி திரள் மில்கிவே. என்னென்ன கேலக்சி இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கோம், ஒன்னு வந்து வான்கங்கை, இங்கிலீஷ்ல
பக்கம் ஆகாஷ் கங்கா. ரெண்டாவது வந்து பால் வழித்தல் மில்கி வி. பால் வழித்தல் மில்கி வி. அடுத்த ஒரு கேள்வி, பூமிக்கு அருகில் உள்ள கேலக்சி அதாவது விண்மீன் தெருளோட பெயர் என்ன? பூமிக்கு மிக அருகில் சொல்லுங்கப்பா. ஹலோ, ஒருத்தர் ஆன்சர் சொன்னாங்க, எர்த்துக்கு பக்கத்துல ஒரு கேலக்சி இருக்கு அதோட பேர் என்ன? ஆண்ட்ரோமேடா. மில்கி வே கேலக்சி சார். மில்கி வே இல்லமா, ஆண்ட்ரோமேடா. 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 இது யாருக்கு? பூமிக்கு மிக அருகில் உள்ள விண்மீன் திரள். இங்கிலீஷ் சொன்னா எர்த்துக்கு மிக பக்கத்துல நியரஸ்ட் சொல்லுவோம். எர்த்துக்கு நியரஸ்டா பக்கத்துல இருக்கிற கேலக்சியோட நேம் வந்து ஆண்ட்ரோமேடா. இது எவ்வளவு தூரத்துல இருக்குது எத்தல இருந்து நம்ம பூமியில இருந்து அப்படின்னா 2 × 10^6 2 × 10^6 லைட் இயர் ஒளியாண்டு. 2 × 10^6 ஒளியாண்டு. நெக்ஸ்ட், சூரிய குடும்பம் சோலார் சிஸ்டம். சோலார் சிஸ்டம் அண்டத்தில் ஒரு பகுதியாக சூரிய மையத்திலிருந்து வான்பொருட்கள் அதை சுற்றினாலும் சுற்றி வந்து கொண்டிருக்கும் தொகுப்பே சூரிய குடும்பம். சூரியனை சென்டர்ல வச்சுக்கிட்டு இந்த எல்லா பிளானட்டும் சுத்தி சுத்தி வருது பாத்தீங்களா, இதுதான் சோலார் சிஸ்டம் சொல்லுவோம். இதுதான் சூரிய குடும்பம். ஓகே, இங்க இந்த சோலார் சிஸ்டத்துல இந்த கோள்கள் மட்டும் இல்லாம வேறையும் இருக்குது. அது பேர் என்ன? சூரியனை சூரியனுடன் 8 கோள்களும் மற்றும் அதன் துணை கோள்களும் மட்டும் அல்லாமல் சிறு கோள்கள் அப்படின்னு ஒன்று, இதோட சிறு கோள்கள். சிறு கோள்கள் இருக்கிறது இங்கிலீஷ்ல அஸ்ட்ராய்ட்ஸ். அஸ்ட்ராய்ட்ஸ். ரெண்டாவது வால் மீன்கள். வால் மீன் இங்கிலீஷ்ல கோமைன். கோமைன்ஸ். நெக்ஸ்ட் வந்து எரிமீன்கள். எரிமீன் இங்கிலீஷ்ல வந்து மெட்ராய்ஸ். மீட்டர்ஸ். TERYS. மெட்ராய்ஸ். நெக்ஸ்ட், இது எல்லாமே சேர்ந்து தான் நமக்கு இந்த சோலார் சிஸ்டம்ல சுத்தி வருது. சோலார் சிஸ்டம்ங்கிறது சூரியனும் 8 கோள்களும் மட்டும் இல்லாம இது எல்லாமே சேர்ந்து இருக்குது. சிறு கோள்கள், வால்மீன்கள், எரிமீன்கள் சேர்ந்து இருக்குது. சோலார் சிஸ்டத்துல 8 பிளானட் மட்டும் இல்லாம அதோட அஸ்ட்ராய்ட்ஸ், கோமெட், மீட்டராய்ட்ஸ் எல்லாமே சேர்ந்து இருக்கிறது பேர் தான் சோலார் சிஸ்டம். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து இந்த கோள்கள் தான் என்னன்னு சொல்லி பார்ப்போம். பிளானட் கோள்கள் அப்படின்னா பிளானட். கோள்கள் சுயமாக ஒளிரும் பொலிவு தன்மை இல்லை. ஓகேவா? முக்கியமான பாயிண்ட்டு, கோள்கள் சுயமாக ஒளிரும் பொலிவு இல்லை. எந்த பிளானட்லையுமே தானாகவே பிரைட்னஸ் உண்டாக்காது. இதுதான் கான்செப்ட் இங்கிலீஷ்ல. ஒவ்வொரு பிளானட்டுமே தானாகவே பிரைட்னஸை இன்க்ரிமெண்ட் பண்ணி பிரைட்னஸ் பண்ணி காட்டிருக்காது.
சூரியனிலிருந்து வரும் ஒளிக்கதிர்கள் அவற்றின் மேல் விழுவதால் கோள்கள் பொழிவை தடுக்கின்றன. சன்னிலிருந்து வர ரேடியேஷனு ஒவ்வொரு பிளானட் மேல பட்டு ரிஃப்ளெக்ட் பண்ணும் போது நமக்கு அந்த பிளானட்டை மின்ற மாதிரி நமக்கு தெரிய ஆரம்பிக்கும். ஓகேவா? சூரியன்லேருந்து வர ரேடியேஷனு இந்த கோள்கள் மேல பட்டு எதிரொலிக்கும் போது நமக்கு அது பிரகாசமா தெரிய ஆரம்பிக்குது. எல்லா கோள்களும் சூரியனை நீள்வட்ட பாதையில் சுற்றி வருகின்றன. ஒவ்வொரு கோளும் நமக்கு எப்படி வருது அப்படின்னா நீள்வட்ட பாதை எலிப்டிக்கல். ஓகேவா? அதுல வந்து சுத்தி வருது. அடுத்தது முக்கியமான குவஸ்டின், கோள்களின் இயக்கத்திற்கான கெப்லர் விதிகள், கெப்லர்ஸ் லா இங்கிலீஷ்ல சொல்லுவோம். உங்களுக்கு ஒரு ரிலேஷன் தெரியுமா, இந்த கெப்லர் இதே மாதிரி நியூட்டன் ஒருத்தருப்பா, இந்த ரெண்டு பேருக்கு ஒரு ஒற்றுமை இருக்கு என்னன்னு சொல்லி யாருக்கு தெரியுமா? கெப்லருக்கு நியூட்டனுக்கு என்ன வித்தியாசம்? இவரும் மூணு கோல் மூணு பேசிக் லா கண்டுபிடிச்சிருக்காரு, இவரும் மூணு பேசிக்ஸ் லாவை கண்டுபிடிச்சிருக்காரு. அது என்னன்னு யாருக்கு தெரியுமா? நியூட்டன் உங்களுக்கு தெரியும், கெப்லர்ஸ் லா கோள்கள் இயக்கம் பத்தி சொல்லிருக்காங்க. ஓகே, வெரி குட். அதாவது இந்த ஹெப்லஸ் வந்து பிளானட்டரி பிளானட்டரி பத்தி சொல்லியிருப்பார், இயக்கம். ஓகேவா? அதாவது நீள்வட்ட பாதையில முதல்ல இவங்க ரெண்டு பேருக்கு ஒரு பெரிய ஆர்குமெண்ட் இருந்துச்சு. ஓகேவா? என்ன ஆர்குமெண்ட்னா, இந்த நியூட்டன் வந்து என்ன சொன்னார் அப்படின்னா, இந்த பிளானட்டு எல்லாமே சுத்தி வரும்போது நமக்கு வந்து சர்க்குலர் ஷேப்ல இருந்துச்சு அப்படின்னு சொன்னார். இந்த நியூட்டனுக்கு வந்து பிளானட்டு நீள்வட்ட பாதையில சுத்தல, சர்க்குலரா தான் சுத்துது, வட்டமா தான் சுத்துது அப்படின்னு சொல்லி நியூட்டன் சொன்னார். ஓகேவா? இவருக்கு அப்புறமா இந்த கெப்லர் இருக்காரு பத்தியா, இல்ல இல்ல நீள்வட்ட பாதையில தான் சுத்துதுன்னு இவரு ஆர்குமெண்ட் பண்ண ஆரம்பிச்சார். ஓகேவா? இவங்க ரெண்டு பேருக்கு முன்னாடியே இந்த ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் அப்படிங்கிற ஒரு சயின்டிஸ்ட் இந்த கிராவிட்டியோட ஃபோர்ஸ்னா என்னன்னு சொல்லி எக்ஸ்பிளனேஷன் பண்ணியிருக்காரு. என்ன எக்ஸ்பிளனேஷன் பண்ணியிருக்காரு அப்படின்னா, இங்க பாருங்க, இது வந்து நம்மளுடைய சன்னை, இந்த சன்னை சுத்தி ஒன் ஆஃப் த லேயர் வந்து இருக்கும். ஓகேவா? ஒன் ஆஃப் த லேயர் இருக்கும், இந்த லேயர்ல நம்மளுடைய எர்த் வந்து லைட்டா ஒட்டிக்கிட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. யாரு அப்படின்னா ஐன்ஸ்டீன். ஓகேவா? அதாவது என் சன்னை சுத்தி ஒன் ஆஃப் த லேயர் இருக்கும், அந்த லேயர்ல இந்த எர்த் வந்து நம்ம இந்த பூமி வந்து ஒட்டிக்கிட்டு இருக்கும். இந்த ஒட்டிக்கிட்டு இருக்க இந்த லேயர் பத்தியா, இந்த லேயர் தான் கிராவிட்டி ஃபோர்ஸ்னு யார் சொல்லியிருந்தார் அப்படின்னா ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் வந்து எக்ஸ்பிளனேஷன் சொல்லியிருந்தார். அதனால இவங்க என்ன சொன்னாரு, இவரு வந்து சர்க்குலர் ஷேப்னு சொன்னார், அதாவது இது வந்து வட்டப்பாதை அப்படின்னு சொல்லி இவர் சொன்னார். நியூட்டன் சொன்னாரு, கெப்லர் வந்து இல்ல இல்ல இது நீள்வட்ட பாதைன்னு இவர் சொன்னார். இவங்க ரெண்டு பேருக்கும் பெரிய ஆர்குமெண்ட் போயிட்டு பஞ்சாயத்து யார்கிட்ட போச்சு அப்படின்னா ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் கிட்ட போச்சு. ஓகேவா? இல்ல ரெண்டு பேரும் ஆளாளுக்கு நீங்க வந்து ஈக்குவேஷன்ஸ்ல லா மூலமா நீங்க ப்ரூவ் பண்ணுங்க, விதி மூலமா நீங்க ப்ரூவ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் திருப்பி அமைச்சிருக்காரு. அதனாலதான் இந்த நியூட்டன் வந்து ஒரு மூணு விதியை கண்டுபிடிச்சிருக்காரு, அதே மாதிரி கெப்லர் ஒரு மூணு விதியை கண்டுபிடிச்சாரு. ஓகேவா? இந்த கெப்லர் கண்டுபிடிச்ச மூணு விதி என்ன அப்படின்னா, இங்கிலீஷ்ல சொன்னா அப்படின்னா லா ஆஃப் பீரியட்னு ஒண்ணு, லா ஆஃப் பீரியட். ரெண்டாவது வந்து லா ஆஃப் ஏரியா. நெக்ஸ்ட் வந்து லா ஆஃப் டைம், டைம் பீரியட். இது பீரியட்னு சொல்றதை விட லா ஆஃப் ஆர்பிட்னு சொல்லுங்க, என்ன அர்த்தம் ஒரு பொருளோட மாசையும் ஒரு பொருளோட மாசை ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு விசை நீ அப்ளை போகும் போது ஒரு இடத்துல ஒரு இடத்துக்கு மாறாது. புரியுதா? யாரு மூலியமானா முடுக்கம், தமிழ்ல சொன்னா முடுக்கம், இங்கிலீஷ்ல சொன்னா அக்சலரேஷன் மூலியமா. புரியுதா? இதுவே மூணாவது நாள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஒவ்வொரு பொருளுக்கும் ஆப்போசிட் ஃபோர்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி இவர் சொல்லியிருக்காரு, எதிர்ப்பு விசை இருக்கும் அப்படின்னு சொல்லி இவர் சொல்லியிருந்தாரு. இதான் இவர் கண்டுபிடிச்ச மூணுலா, இவர் கண்டுபிடிச்ச மூணுலாம். அதிகமா ப்ரூவ் பண்ணது எது கரெக்ட் அப்படின்னா இந்த கெப்லஸ்ங்கிறது தான். ஓகேவா? அது எப்படி அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இந்த லா ஆஃப் ஆர்பிட் அப்படின்னா அந்த ஆர்பிட்ங்கிறது எலிப்டிக்கல் சைஸ், பிளானட் இங்கே சுற்றி அது எலிப்டிக்கல் சைஸில் எப்படி சுற்றி வருது. ஓகேவா? ஏரியா, இந்த பிளானட்டோட ஏரியா. நெக்ஸ்ட் அதோட டைம் பீரியட் டி. ஓகே, இந்த லா ஆஃப் ஆர்பிட்க்கு தமிழில் என்ன சொல்லுவோம் அப்படின்னா சுற்றுப்பாதைகளுக்கான விதி அப்படின்னு சொல்லுவார். சுற்றுப்பாதைக்கான விதி, ஆர்பிட் சுற்று வட்டப்பாதை, சுற்றுப்பாதைக்கான விதி. சுற்றுப்பாதை விதி, லா ஆஃப் ஆர்பிட்,
என்ன ஆர்பிட் சொல்லி பார்க்கலாம், சூரியனை மையமாக கொண்டு ஒவ்வொரு கோளும் அதன் நீள்வட்ட பாதையில் சுற்றி வருகின்றன. சூரியனை மையமாக கொண்ட எர்த்த சென்டரா வச்சுக்கிட்டு ஒவ்வொரு பிளானட்டும் எலிப்டிக்கல் சைஸ்ல சுற்றி வருது அப்படின்னு சொல்லியிருக்கு. இந்த சீக்வன்ஸ் சைஸ்ல தான் சுத்தி வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பரப்பு விதி. இங்கிலீஷ்ல வந்து லா ஆஃப் ஏரியான்னு சொல்லியிருந்தோம், தமிழ்ல வந்து பரப்பு விதி. லா ஆஃப் ஏரியா. சூரியனையும் கோழியும் இணைக்கும் கோடு ஆர வெக்டர் சமகால இடைவெளி சமப்பரப்பை ஏற்படுத்தும். பாருங்க இந்த சூரியனையும் இந்த கோளு வந்து இங்க சுத்துன்னு வச்சுக்கணும். ஓகேவா, ஒரு சமகால பரப்புல ரெண்டுத்தையும் இணைக்கும் ஒரு கோடு இருக்கு பாத்தீங்களா, இந்த கோடுக்கு தான் பரப்பு வீச்சுன்னு சொல்லுவோம். எப்படி சொல்லலாம், அதே எலிப்டிக்கல் சைஸ்ல போட்டுக்கோங்க. இங்க வந்து சூரியனை, இங்க வந்து பிளானட், இதை சுத்திட்டு இங்க வரும்போது ஒரே மையக்கோட்டுல நெரு ஒரு வருது பாருங்க, இதுதான் பரப்பு வீச்சுன்னு சொல்லுவோம். சம பரப்பை ஏற்படுத்தும். மூணாவது சுற்று காலங்களின் விதி, லா ஆஃப் டைம் பீரியட். சுற்றுக்கால விதி தமிழ்ல லா ஆஃப், இங்கிலீஷ்ல டைம் பீரியட். லா ஆஃப் டைம் பீரியட், சூரியனை சுற்றும் கோளின் சுற்று காலத்தின் இருமடி, இதோட டி ஸ்கொயர் டிஸ்டன்ஸ். இதோட டைம் பீரியட் வந்து பிளானெட்டை சுத்தி வரும்போது டி ஸ்கொயர் சூரியனுக்கு பக்கத்துல வரும்போது இது வந்து மூணு மடங்கா இதோட ரேடியஸ் வந்து மாற ஆரம்பிச்சிருமா. தூரம் டிய இருமடியா ஆகும்போது அதோட ஆரம் மூணு மடங்கா மாறும். அவ்வளவுதான், இங்கிலீஷ்ல சொன்னா அதோட டைம் பீரியட் வந்து ஸ்கொயரா மாறும்போது அதோட ரேடியஸ் வந்து மூணு மடங்கா மாற ஆரம்பிக்கும். தமிழ்ல சொல்லும் போது அதோட காலம் இருமடியா இருக்கும்போது அதோட ஆரம் மூணு மடங்கா மாற ஆரம்பிக்கும். ஓகே, இதை வச்சு ஒண்ணு கொண்டு இது எப்படி இருக்குன்னா நேர்த்தகவல் இருக்கும். நேர்த்தகவல்னா அதோட சிம்பிள் வந்து டைரக்ட்லி ப்ரொஃபஷனல் இங்கிலீஷ். ஓகேவா, டைம் பீரியடு இருமடிக்கா இருக்கும்போது அதோட ஆரம் வந்து மூணு மடங்கா இருக்கும். இந்த டைமோ இந்த ஆரமோ ஒண்ணுக்கு ஒன்று நேர்த்தகவில் இருக்கும். இங்கிலீஷ்ல சொன்னா டைம் பீரியடும் ரேடியஸும், டைம் பீரியடு ஸ்கொயரா மாறும்போது ரேடியஸ் வந்து மூணு மடங்கா மாறிடும். எப்போ ஒண்ணுக்கு ஒன்று டைரக்ட்லி ப்ரொஃபஷனலா இருக்கும். ஓகேவா, இதை வச்சு ஈக்வேஷன் எப்படி எழுதலாம், டி ஸ்கொயர் டைரக்ட்லி ப்ரொஃபஷனல் ஆர் பவர் கியூப். ஓகே, இப்போ இதை நம்ம ஒரு கான்ஸ்டன்ட் இப்போ தான் நிறுத்தணும், ஈக்குவல் போட்டு நிறுத்தக்கூடாது. அப்போ என்ன பண்ண போறோம் பாருங்க, டி ஸ்கொயர் மல்டிபிளேட் இருக்குது பெருக்கல் இருக்குது ஈக்குவல்டுக்கு இந்த பக்கம் வரும்போது டிவிஷனை மாறிடும். ஆர் பவர் கியூப் ஈக்குவல் டு மாறி மாறுதுனே கான்ஸ்டன்ட் கான்ஸ்டன்ட் ஈக்குவேஷன் டி ஸ்கொயர் டிவைட் பை ஆர் பவர் கியூப் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் மாறிலி. ஓகே, ஒரு 5 மினிட்ஸ் பிரேக் எடுத்துக்கலாம், அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணலாம்.
ஓகே சால்வ் பண்ணலாமா? எஸ் சார். அடுத்தது சூரிய குடும்பத்தில் உள்ள வான்பொருளின் தொலைவு. சூரிய குடும்பத்தில் உள்ள வான்பொருளின் தொலைவு. கோள் ஒன்றின் தொலைவை ரேடார் எதிரொலியை முறை மூலம் கணக்கிடலாம். ரேடார் அப்படின்னு சொல்லி நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தோம். ரேடார்னா என்ன அப்படின்னு, இது வந்து நேவிகேஷன் சிஸ்டத்தில் யூஸ் பண்ணுவாங்க. ஒரு ஃப்ளைட்டு, இந்த ஃப்ளைட் வந்து போயிட்டுருக்கு அப்படின்னா இங்கே பாருங்கள் ஒரு ஆண்டனா மாதிரி செட் பண்ணியிருப்பாங்க. இந்த ஆண்டனா மூலிமா இந்த ரேடார் ரேடியஸ்னு இந்த ஃப்ளைட் மேலே போய்டும், பட்டுட்டு மறுபடியும் நமக்கு வந்து ரிசீவ் ஆகும். இந்த ரிசீவ் ஆகும் போது இந்த ஃப்ளைட் வந்து எவ்வளோ தூரத்தில் இருக்குது அப்படிங்கிறத நம்மளால் கனெக்ட் பண்ண முடியும். ஓகேவா? இது தமிழில் சொல்லும்போது கோல் ஒன்றின் தொலைவை ரேடார் எதிரொலி முறை மூலம் கணக்கிடலாம். இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. புவியிலிருந்து கோலின் தொலைவு, புவியிலிருந்து கோலின் தொலைவு எஸ் எஸ் கொண்டு டி டிவை பை டூ ஃபார்முலா. எஸ் என்ன டிஸ்பிளேஸ்மெண்ட் நடக்கும், கோல் புரியுதா? டிஸ்பிளேஸ்மெண்ட் இங்கிலீஷ சொன்னா எர்த்தோட பிளானட் டிஸ்டன்ஸ், எர்த்துக்குலேருந்து பிளானட்டோட டிஸ்டன்ஸ். எஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஈக்குவல் டு டைம் டிவைட் பை 2. சார் இதுக்கு இங்கிலீஷ்ல என்ன சார்? சூரிய குடும்பத்தில் உள்ள வான்பொருள் தொலைவு அந்த ஹெட்டிங் இங்கிலீஷ்ல என்னங்க சார்? சன் குடும்பம், சன் ஃபேமிலி. ஓகேவா? இல்ல சோலார் ஃபேமிலி இதுக்கு, சோலார் ஃபேமிலி ஒன் ஆஃப் த டிஸ்டன்ஸ். ஓகேவா? இல்லனா ஒரு லாங் டிஸ்டன்ஸ் வந்துச்சுமா. ஓகேவா? நம்ம 11th புக்கில் இருக்கும்போது எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா, இது பேர் ரேடார் மெத்தட் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. சிம்பிள் மெத்தடில் இங்கிலீஷில் ரேடார் மெத்தட் அப்படின்னு சொல்லுவாங்க. மெத்தட், ரேடார் மெத்தட் அப்படின்னு சொல்லுவாங்க. சிம்பிளாக கொடுப்போம், ரேடார் மெத்தட்னு கொடுப்போம். இந்த ரேடார் மெத்தட்னாவே இந்த கான்செப்ட் தான் இருக்கும். இதுக்கான ஃபார்முலா எஸ் இஸ் ஈக்குவல் டு டி டிவைட் பை 2. இன்னும் தெளிவாக சொல்லணும் அப்படின்னா, லைட்டோட ஸ்பீடை யூஸ் பண்ணி பண்ணுறதுனால நமக்கு என்ன பண்ணுவோம், சிடி டிவைட் பை 2 அப்படின்னு சொல்லி போடுவோம். அது என்ன சார் சி அப்படின்னா? ஒளியினோட திசைவேகம், லைட்டோட இனிஷியல் ஸ்பீட் எவ்வளோ அப்படின்னா, சி வந்து ஒளியின் திசைவேகம். ஒளியின் திசைவேகம் 3 × 10⁸ மீட்டர் பர் செகண்ட். டைம், டைம் பீரியட் சுற்றுகாலம், ஸ்பீட் ஆஃப் லைட், லைட் ஆஃப் ஸ்பீட். சார் சொல்லுங்கம்மா. சார் இந்த ஹெட்டிங்கை மட்டும் ஒரே ஒரு தடவை இங்கிலீஷ்ல சொல்லுங்க சார். ரேடார் மெத்தட், சோலார் சிஸ்டம் ரேடார் மெத்தட். இந்த ஃபார்முலா எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து த டிஸ்டன்ஸை கனெக்ட் பண்ணுறது, தொலைவை கணக்கு பண்ணுறதுக்கான ஃபார்முலா டி ஈக்குவல் டு தொலைவு இன்ட்டு கோண விட்டம். கோண விட்டம் இங்கிலீஷில் சொன்ன அப்படின்னா டி ஈக்குவல் டு தொலைவுனா எஸ், கோண விட்டத்துக்கு தீட்டா, ஆங்கிள் ஆஃப் தீட்டா. இங்கிலீஷில் டி ஈக்குவல் டு எஸ் என்று தீட்டான்னு சொல்லுவாங்க. தமிழில் டி ஈக்குவல் டு தொலைவுனா எஸ், கோண விட்டத்துக்கு தீட்டா. சார் சிக்கு என்னங்க சார்? ஒளியின் திசைவேகம், ஸ்பீட் ஆஃப் லைட். ஒளியின் திசைவேகம் அதோட வேல்யூ தான் 3 × 10⁸, 3 × 10⁸ லைட்டோட ஸ்பீட், வெலாசிட்டி. சார் அப்ப டின்றதும் டிஸ்டன்ஸ் தானே சார்? எஸ் என்றதும் டிஸ்டன்ஸ் தானே சார்? ஆமாம், ரெண்டு தான், தொலைவுங்கிறது தான் டிஸ்டன்ஸுங்கிறது ஒன்று தான்.
தமிழ் இங்கிலீஷ்ல ரெண்டு பேரும் சேர்த்து சேர்த்து சொல்றதுனால உங்களுக்கு புரியல, வேற ஒண்ணு சார். அப்ப சார், அப்ப இந்த டிஸ்டன்ஸ் அப்படினா டிஸ்பிளேஸ்மென்ட்மா சரிங்களா? டிஸ்பிளேஸ்மென்ட் அப்படினா இதுக்குள் போயிட்டு மறுபடியும் நமக்கு இங்க வர்றது இந்த டிஸ்டன்ஸ், ஓகேவா? டிஸ்பிளேஸ்மென்ட் இந்த தொலைவு அப்படின்னா பாருங்க, இதுக்கு இதுக்கு உள்ள கேப், ரெண்டுத்துக்குள்ள கேப் பட்டு ரிஃப்ளெக்ட் பண்ணி நமக்கு வர்றது. நெக்ஸ்ட் இதுக்கும் இதுக்கும் உள்ள இந்த தொலைவு தான் எஸ் சொல்லுவோம். நமக்கு இந்த டி பட்டு போயிட்டு வரும்போது எவ்வளவு ஆங்கிள் இது பட்டு நமக்கு வருது அப்படிங்கறத. சார் கேக்குதா? சார் போச்சு. பை இதுல எல்லா வேலையும் முடிச்சு பாருங்க. ஒளியின் திசை வேகம் சுற்று ஓட்டுற பாதி அது ரெண்டால வகுத்தோம் அப்படின்னா அதோட எவ்வளவு தூரத்துல இருக்க ஆங்கிளோட டிவைட் பண்ண நமக்கு எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல இருக்குது அப்படிங்கறத அக்யூரேட்டா நம்மளால கண்டுபிடிக்க முடியும். இதே இங்கிலீஷ்ல சொன்னா சி லைட்டோட ஸ்பீடு டைம் பீரியடு டிவைட் பை டூ இன்ட்டு எவ்வளவு ஆங்கிள் இருக்கு அப்படின்னு சொல்லி தீட்டாவை மல்டிப்ளை பண்ணா அக்யூரேட் டிஸ்டன்ஸ் நம்மளால கண்டுபிடிக்க முடியும். ஓகே, நெக்ஸ்ட் கோள்களின் புறப்பரப்பு வெப்பநிலை. பிளானட் புறப்பறப்புனா மேல அட்மாஸ்பியர் வச்சு, அட்மாஸ்பியர் பிளானட் டெம்பரேச்சர். கோள்கள் தாங்களாகவே ஒளியை உமிழ்வதில்லை, இது முன்னாடியே பார்த்துட்டோம். சூரிய ஒளியை எதிரொலிக்கின்றன, அதாவது நம்ம என்ன சொல்லியிருந்தோம் முன்னாடி அப்படின்னா இது சன்னு, சன்னிலிருந்து ரேடியேஷன் பிளானட் மேல பட்டு அது ரிஃப்ளெக்ட் பண்ணி இருக்குது, ஓகேவா? இது வந்து ஒளி, இது இங்கிலீஷ்ல எழுதும் போது இன்சிடென்ட் லைட்னு சொல்லுவோம், இன்சிடென்ட் ரேன் போட்டுக்கோங்க. இது வந்து ரெஃப்ளெக்டட் ரே, ஓகேவா? பிரதிபலிக்கும் ஒளி, இது வந்து பிரதிபலிக்கிற ஒளி, இது வந்து சூரியன்ல இருந்து வெளிவரும் கதிர்கள். சூரிய கதிர்வீச்சின் சிறுபகுதி மூலம் கோளின் பரப்பை வெப்பப்படுத்துகிறது. இதுக்கு ஒரு வேல்யூ இருக்குது டெம்பரேச்சர் பண்றதுக்கு, ஈக்குவல் டு டி பவர் ஃபோர், சிக்மா டி பவர் ஃபோர்னு சொல்லுவோம். ஈனா எனர்ஜின்னு இருக்கும், ஓகேவா? ஆற்றல், ஈனா எனர்ஜினா ஆற்றல், சிக்மா இது வந்து மாறிலி, ஓகேவா? ஸ்டீஃபன் மாறிலின்னு சொல்லுவோம். டீனா டெம்பரேச்சர், டெம்பரேச்சர் நாலாவது மடங்குன்னு அர்த்தம். சிக்மா என்னங்க சார்? என்னதுமா சிக்மா எதை டினோட் பண்ணுதுங்க சார்? இதாமா? ஆமாங்க சார். இது வந்து கான்ஸ்டன்ட், ஸ்டீஃபன் கான்ஸ்டன்ட் சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல, தமிழ்லயே ஸ்டீஃபன் மார்லி. அப்போ எப்படி எழுதலாம் அதை? இ டைரக்ட்லி ப்ரொபஷனல் டி பவர் ஃபோர்னு வரும். எனர்ஜி, நேர்த்தகவு, டெம்பரேச்சர் வெப்பநிலை நாலாவது வரும். ஈக்குவேஷனை நம்ம என்ன பண்ணக்கூடாது, ஈக்குவல் டு போட்டு நிறுத்தினா, அப்போ ஈக்குவல் பண்ணும்போது ஒரு கான்ஸ்டன்ட் சேர்ப்போமா, அந்த கான்ஸ்டன்ட் தான் ஸ்டீஃபன் மார்லி. சூரியனிடமிருந்து தொலைவை அதிகரிக்கும் போது கோள்களின் வெப்பநிலை குறையும், நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இந்த சன்னை தாண்டி கொஞ்சம் அதிகமான டிஸ்டன்ஸ்ல பிளானட்லாம் இருக்கு அப்படின்னா அதோட டெம்பரேச்சர் குறைய ஆரம்பிக்கும். சன்னுக்கு பக்கத்துல வரும்போது அதிகரிக்கும், சன்னுக்கு தூரமா போக போக வெப்பநிலை குறையும், ஓகேவா? அதாவது சூரியனுக்கு மிக அருகில் உள்ள கோள் என்ன சொன்னோம், புதன் சொல்லியிருந்தான். அப்ப அந்த புதனோட வெப்பநிலை எவ்வளவு, அதாவது மெர்க்குரி, மெர்க்குரி பிளானட், புதன் கோள், இதோட டெம்பரேச்சர் எவ்வளவு அப்படின்னா வெப்பநிலை 340°C. மெர்க்குரி பிளானட் புதன் கோள்களோட வெப்பநிலை. புதனுக்கு அடுத்து உள்ள கோள் என்னது? வீனஸ். அந்த வீனஸோட வெப்பநிலை எவ்வளவு பார்க்கலாம்.
தமிழ்ல வந்து வெள்ளின்னு சொல்லுவோம்ல, வீனஸ் பிளானட், வெள்ளி. இதோட வெப்பநிலை வந்து 480 டிகிரி சென்டிகிரேட். அப்போ அப்ப அந்த வெள்ளி கோள் தான் அதிகமான வெப்பநிலை கொண்டது. அப்போ சூரிய குடும்பத்தில இருந்து அதிக வெப்பநிலை கொண்ட கோளின் பெயர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும் போது வெள்ளின்னு எழுதும். அந்த குவெஸ்டின் வேற எப்படி கேட்பான், சூரியனுக்கு அருகில் உள்ள வெள்ளி கோளின் வெப்பநிலை எவ்வளவு அப்படின்னு சொல்லி கேட்பான். அப்போ வந்து 480 டிகிரின்னு எழுதும். ஓகேவா, குவெஸ்டின் நல்லா புரிஞ்சுக்கோங்க. சூரியனுக்கு மிக அருகில் உள்ள வெள்ளி கோளின் வெப்பநிலை எவ்வளவு அப்படின்னு சொல்லி கேட்போம். வெள்ளி கோளின் கேட்கும்போது 480. ஓகேவா, சூரியனுக்கு அருகில் உள்ள புதன் கோளின் வெப்பநிலை 340 டிகிரி சென்டிகிரேட். இந்த வெள்ளி, இந்த மெர்க்குரி வீனஸ் பிளானட்ல கார்பன் டை ஆக்சைடு அதிகமா இருக்கும். அதனால இது வந்து ரொம்ப ரொம்ப வெப்பம் அதிகமா, டெம்பரேச்சர் அதிகமா இருக்கும். இதுக்குள்ள இருக்கிற கேஸோட நேம் என்ன அப்படின்னா CO2. ஓகே, வீனஸ் பிளானட்ல உள்ள கேஸோட வேல்யூ நேம் என்ன அப்படின்னா கார்பன் டை ஆக்சைடு. கார்பன் டை ஆக்சைடு அதிகமா இருக்கிறதுனால அதோட டெம்பரேச்சர் ஆட்டோமேட்டிக்கா இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். இன்க்ரீஸ் ஆகும்போது எவ்வளவு இன்க்ரீஸ் ஆகும்னா 480 டிகிரி சென்டிகிரேட் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். அடுத்தது சூரியன் மற்றும் கோளின் நிறை. இங்கிலீஷ்ல சன் அண்ட் பிளானட் மாஸ், சன் அண்ட் பிளானட் மாஸ் ஃபார்முலா, கேபிட்டல் எம் ஈக்குவல் டு 4π² டிவைட் பை ஜி, ஆர் கியூப் டிவைட் பை டி ஸ்கொயர். தமிழ்ல ஃபர்ஸ்ட் சொல்றேன், அதுக்கப்புறம் இங்கிலீஷ்ல சொல்றேன். எம் சூரியனின் நிறை, மாஸ் ஆஃப் சன் சூரியனின் நிறை. நெக்ஸ்ட் ஜி, ஜினா உங்களுக்கே தெரியும், ஈர்ப்பியல் மாறிலி. ஈர்ப்பியல் மாறிலி. ஆர் பூமியிலிருந்து, பூமியில் இருந்து சூரியனின் தொலைவு. நெக்ஸ்ட் வேற என்ன, டி சுற்றுக்காலம். இங்கிலீஷ்ல சொல்லணும் அப்படின்னா எம் மாஸ் ஆஃப் சன், இங்கிலீஷ்ல மாஸ் ஆஃப் சன். ஓகேவா, ஜி இதுக்கு நம்ம சொல்லுவோம் கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட், இங்கிலீஷ்ல கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட். ஆர் எர் distance between earth and sun. R வந்து the distance between earth and sun, சூரியனுக்கும் சன்னுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ், the distance between earth and sun. T டைம் பீரியட். ஃபார்முலா நோட் பண்ணிக்கங்க. அடுத்தது வளிமண்டலம், அட்மாஸ்பியர். அட்மாஸ்பியர் முன்ன சொன்ன அதே கான்செப்ட் தான். ஒரு சூரியனை, இந்த சூரியன்லேருந்து கதிர்கள் வெளியில் வந்து கோல் மேல் பட்டு ரெஃப்ளெக்ட் பண்ணக்கூடியது. ஓகேவா, இது இன்சிடென்ட்டுன்னு சொல்லியிருந்தோம். சூரியனின் ஒளி கதிர் வந்து கோல் மேலே பட்டு இது வந்து எதிரொலிக்கும் கதிர். ஓகேவா, எதிரொலிக்கும் கதிர். அப்போ இதை வச்சு ஈக்குவேஷன்ஸ் போடும்போது எப்படி எழுதணும் அப்படின்னா எதிரொலிக்கும் திறன் அப்படின்னு சொல்லி போடுவோம்.
எதிரொலிக்கும் திறன் ஈக்குவல் டு படும் சூரியன் படும் சூரிய ஆற்றல் டிவைட் பை எதிரொலிக்கப்படும் சூரிய ஆற்றல். இங்கிலீஷ்ல சொல்றேன், எதிரொலிக்கப்படும் சூரிய ஆற்றல் இங்கிலீஷ்ல சொல்லணும் அப்படின்னா ரெஃப்ளெக்டட் எனர்ஜி. ஈக்குவல் டு இன்சிடென்ட் லைட் டிவைட் பை ரெஃப்ளெக்டட் சன் எனர்ஜி. ரெஃப்ளெக்டட் சன் எனர்ஜி சார் திருப்பி ஒரு வாட்டி சொல்லுங்க சார். இதுமா இங்கிலீஷ் என்ன? ஆமாம் சார். ஓகே ரெஃப்ளெக்டட் எனர்ஜி ஓகே அதான் கண்டுபிடிக்க போறோம். இந்த ரெஃப்ளெக்டட் எனர்ஜி கண்டுபிடிக்கணும்னா இன்சிடென்ட் லைட் இன்சிடென்ட் ரேடியேஷன்ஸ் நம்ம சன்னிலிருந்து வர ரேடியேஷன் பிளானட் மேல படக்கூடியது அதான் இன்சிடென்ட் லைட்னு சொல்லுவோம். பிளானட்ல பட்டு ரெஃப்ளெக்ட் பண்ணக்கூடியது ரெஃப்ளெக்டட் சன் எனர்ஜி. இது ரெண்டு டிவைட் பண்ணா நமக்கு என்ன கிடைச்சிரும்? அதோட எனர்ஜி லெவலை கண்டுபிடிச்சிடலாம். இன்னும் சிம்பிள்ல ஈக்வேஷன் சொல்லணும் அப்படின்னா ஐ டிவைட் பை ஆர் ஓகேவா. இன்சிடென்ட் ரேட் இன்சிடென்ட் ஐஏ ரெஃப்ளெக்டட் ஆர் ஐ டிவைட் பை ஆர். படுகின்ற சூரிய ஒளியில் 85% ஒளியை வெள்ளி எதிரொலிக்கிறது ஓகேவா. பாருங்க சன்னோட ரேடியேஷனை இந்த வெள்ளி பிளானட் இருக்குல்ல வீனஸ் பிளானட் அந்த வீலனஸ் கூட தான் பட்டு அதிகமாக எதிரொலிக்குதான். அப்போ 100 எவ்வளோ பர்சன்டேஜ் எதிரொலிக்குதுன்னா 85% 100 எதிரொலிக்குது. சூரியன்லேருந்து வர ரேடியேஷனை வெள்ளிக்கோளில் பட்டு வெளியில் போகும்போது எதிரொலிக்கும் போது 85% எதிரொலிச்சிருக்கு. இங்கிலீஷில் சொன்னா அப்படின்னா சன்னோட ரேடியேஷனை வீனஸ் பிளானட்ல பட்டு ரெஃப்ளெக்ட் பண்ணும்போது எவ்வளோ 85% ரெஃப்ளெக்ட் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. அதேமாரி இந்த மெர்க்குரி நம்ம நிலா இருக்குல்ல மூன் இதெல்லாம் எவ்வளோ பர்சன்டேஜ் எதிரொலிக்குது அப்படின்னா 6%. மெர்க்குரி அண்ட் மூன் 6%. மெர்க்குரினா புதன் மற்றும் நிலவு 6% 100. ஓகே இதுல முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னா எதிரொலிப்பு திறன் ரொம்ப அதிகமா இருந்துச்சு அப்படின்னா எதிரொலிக்கிற திறன் அதிகமா இருந்துச்சு. எதிரொலிக்கும் திறன் அதிகமா இருந்துச்சு அப்படின்னா வளிமண்டலம் அடர்த்தியானது. அடர்த்தியானது இங்கிலீஷ்ல சொல்றேன். ரெண்டாவது பாயிண்ட் அப்படின்னா எதிரொலிப்பு திறன் குறைவு. திறன் குறைவா இருந்துச்சு அப்படின்னா வளிமண்டலம் இல்லை. வளிமண்டலமே இல்லை நோ அட்மாஸ்பியர். இங்கிலீஷ்ல சொல்லணும் அப்படின்னா ரெஃப்ளெக்டட் எனர்ஜி இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா எனர்ஜி இன்க்ரீஸ் அப்படின்னா அட்மாஸ்பியர் டென்சிட்டியும் இன்க்ரீஸ் ஆகும் இன்க்ரீஸ்டு. ரெண்டாவது பாயிண்ட் எனர்ஜி லோ டவுன் போட்டு டிக்ரீஸ் அப்படின்னு போட்டுனா நோ அட்மாஸ்பியர். நோ அட்மாஸ்பியர் எந்த விதமான அட்மாஸ்பியர் இருக்காது. இந்த ரெண்டு பாயிண்ட் தான் ரொம்ப முக்கியம்.
ஓகே, இந்த பேசிக் கான்செப்டை யூஸ் பண்ணி ரெண்டு எக்ஸாம்பிள் சொல்லலாம். அப்படின்னா நிலவும் நிலவுக்கு வந்து எடுத்துக்கோ, நிலா எர்த் மூணு, மூணோட அக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டியோட வேல்யூ வந்து கம்மி. எக்ஸாம்பிள் உதாரணம் போடுங்க, நிலா மூணு இதோட டியூ டு கிராவிட்டி முடுக்கம், தமிழில் முடுக்கம், இங்கிலீஷில் வந்து அக்சலரேஷன் குறைவு, ரொம்ப கம்மியாக இருக்கும் முடுக்கத்தோட வந்து வேல்யூ வந்து குறைவாக இருக்கும். இதுவே மெர்க்குரியில புறப்பரப்பு வெப்பநிலை அதிகம், இவ்விரு காரணமும் மூலம் வளிமண்டலம் இல்லாதிருப்பதே அறியலாம். சன்னில் இப்போ பக்கத்திலே இருக்கிறதுனால டெம்பரேச்சர் அதிகமாக இருக்கும். யாருக்கு? மூணுக்கு. சரி, மூணுக்குன்ற அது பேர் என்னது? மெர்க்குரிக்கு. அதனால இந்த பக்கத்தில் யாருமே நம்மளால் நெருங்க முடியாது, மெர்க்குரி பக்கத்தில் நம்மளால் போகவே முடியாது. அப்போ அதில் எந்த விதமான அட்மாஸ்பியருமே இருக்காது. சார் எக்ஸாம்பிள் ஒன்ஸ் ரிப்பீட் பண்ணுங்க சார். மூணுமா நிலா, ஓகேவா, நிலா அப்படின்னு சொல்லி போட்டுக்கோங்க. அதில் வந்து அக்சலரேஷனோட வேல்யூ வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும், ஓகேவா. முடுக்கம், முடுக்கம் வந்து குறைவாக இருக்கும். ரெண்டாவது பாயிண்ட் வந்து என்ன அப்படின்னா மூன் மெர்க்குரி சூரியனுக்கு மிக பக்கத்தில் இருக்கிறதுனால அதில் அட்மாஸ்பியரே இருக்காது, ஆனால் வெப்பநிலை அதிகமாக இருக்கும். புரியுதா? மெர்க்குரி புதன் கோளில் வெப்பநிலை அதிகமாக இருக்கும், அதில் எந்த விதமான வளிமண்டலமும் இல்லை அப்படின்னு போட்டு, அவ்வளோதான். அடுத்தது, கோள் ஒன்றில் உயிரினங்கள் இருப்பதற்கான நியதி. ஒரு பிளானெட்ல உயிரினங்கள்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறதுக்கு என்னென்ன நியதிலாம் இருக்குது அப்படின்னா, உயிர் வாழ தேவையான டெம்பரேச்சர் இருக்கணும், ஓகேவா. அப்புறம் உயிர் வாழ தேவையான ஏர் இருக்கணும், அட்மாஸ்பியர் இருக்கணும், இது ரெண்டும் இருக்கணும். அப்புறம் போதுமான தண்ணி இருக்கணும். இது மூணு இருந்தாலே எந்த பிளானெட்ல உயிரினங்கள் வாழ முடியும் அப்படிங்கிறத நம்மளால சொல்ல முடியும். இது மூணுமே இருக்கிற ஒரே பிளானெட் எது அப்படின்னா நம்மளுடைய எர்த் தான். ஓகே, நெக்ஸ்ட் வந்து இந்த சுற்றுப்பாதை, இந்த எலிப்டிக்கல்னு சொல்லுவோம்ல, இந்த சுற்றுப்பாதை ஆர்பிட்டரி அப்படின்னு சொல்லுவோம். அதை நோட் பண்ணுவோம். இந்த ஆர்பிட்டரியில் ரெண்டு டைப் இருக்கு சுற்றுப்பாதை. சுற்றுப்பாதை இதில் ஒன்று அப்படின்னா என்ன அப்படின்னா திடப்பொருள், ஒன்று வந்து திடப்பொருள், ரெண்டாவது வந்து அப்படின்னா வாயு பொருள். வாயு பொருள் ஓகே, இங்கிலீஷ்ல சொல்லணும் அப்படின்னா டெரஸ்ட்ரியல் பிளானட். டெரஸ்ட்ரியல் பிளானட் இதுல வந்து ஜோவியன் பிளானட், இந்த திடப்பொருள் அப்படிங்கிறது சாலிட், வாயு பொருள்ங்கிறது கேஸ். ஓகேவா, இருக்கிற பிளானட்ல எது எதெல்லாம் நமக்கு வந்து டெரஸ்ட்ரியல் பிளானட், எந்தெந்த பிளானட் எல்லாம் கேஸ் பிளானட் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். திட பிளானட்ல யார் யாரெல்லாம் ஓடுவார் அப்படின்னா மெர்க்குரி, அதாவது தமிழ்ல ஃபர்ஸ்ட் எழுதலாம் அப்புறம் இங்கிலீஷ்ல சொல்றேன், புதன், வெள்ளி, அதுக்கப்புறம் பூமி, செவ்வாய். வாயில வியாழன், சனி, யூரேனஸ், நெப்டியூன். இங்கிலீஷ் எப்படி எழுதலாம்? புதனுக்கு என்னது? மெர்க்குரி. வெள்ளிக்கு வீனஸ், பூமிக்கு எர்த்து, செவ்வாய்க்கு எழுதிக்கோப்பா, இங்கிலீஷ் எழுதிக்கோ. புதன் மெர்க்குரி வீனஸ் எர்த் மார்ஸ்,
ஓகேவா, இதுக்கு எப்படி சொல்லலாம், ஜூபிட்டர் சாட்டர்ன் யுரேனஸ் நெப்டியூன் டெரெஸ்ட்ரியல் பிளானட் அண்ட் ஜோடியன் பிளானட். ஓகே, அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம், இந்த எட்டு பிளானட் இருக்குல்லப்பா, அந்த எட்டு பிளானட்டுக்கு ஒவ்வொன்றுத்துக்கும் நம்ம பார்க்க போறோம். இப்போ அந்த எட்டு பிளானட்டுக்கு கெட்டு யாரு அப்படின்னா சூரியன், சன்னு. இந்த சன்னை பத்தி ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஒவ்வொன்றா பார்க்க ஆரம்பிச்சு. ஃபர்ஸ்ட் வந்து சன், சூரியன். இந்த சூரியனுக்கும் ஃபர்ஸ்டே ஈர்ப்பு முடுக்கம், சூரியனோட ஈர்ப்பு முடுக்கம், அதாவது சன் கிராவிட்டி அப்படின்னு இங்கிலீஷ்ல சொல்லுவோம், சூரியனின் முடுக்கம். சன் அக்சலரேஷன் போட்டலாம், சன் அக்சலரேஷன் எவ்வளவு அப்படின்னா 28 இன்ட்டு புவியீர்ப்பு முடுக்கம். Acceleration due to gravity. Due to gravity. Okay, va. நம்ம இடத்துல ஒரு மடங்கு தான் இருக்கும், ஆனா சூரியன்ல 28 மடங்கு இருக்கும். அதோட மல்டிபிளேஷன் பண்ணுவோம். அப்போ சூரியனுக்கும் நமக்கு பூமிக்கு உள்ள டிஸ்டன்ஸ் கிலோமீட்டர்ல எவ்வளவு? சூரியனுக்கும் பூமிக்கும் உள்ள தொலைவு 15 கோடி கிலோமீட்டர். The distance between sun and earth 15 crores kilometer english la the distance between sun and earth 15 crores kilometer tamil la suryanukkum bhoomikku ulla tholaivu 15 kodi kilometer the sun oda weight irukku pathiya bhoomiye weight vida 109 madangu adhigam suryanin edai பூமியின் எடையை விட எடையை போல்னு வச்சுக்கோ, எடையை போல் 109 மடங்கு அதிகம், 109 மடங்கு அதிகம். இங்கிலீஷில் சொல்லுங்க அப்படின்னா சன்னோட வெயிட்டு வந்து எர்த்தோ வெயிட்டை விட 108 மடங்கு அதிகம், டைம்ஸ் 108 டைம்ஸ் அதிகம், இன்க்ரீஸ் போட்டுக்கும். சூரியனோட மையப்பகுதி சொல்லுங்கப்பா சார், எர்த்தோட வெயிட் எவ்வளவு சார்? எர்த்தோட வெயிட் வந்து ரொம்ப ரொம்ப கம்மிமா, ஓகேவா? சன்னை கம்பேர் பண்ணும்போது எர்த்தோட வெயிட் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி, எவ்வளவுன்னா 109 மடங்கு கீழே தான் இருக்கும் நமக்கு. ஓகே சார், நம்ம ஓகேவா, அதை விட 109 மடங்கு அதிகமா இருந்துச்சு அப்படின்னா அது சூரியனோட வெயிட். ஓகே, இந்த சூரியனோட மையப்பகுதி சன்னோட சென்டர் ஆஃப் த பாயிண்ட், இதை வந்து நம்ம என்ன சொல்லுவோம் இங்கிலீஷ்ல கோர்னு சொல்லுவோம், கோர் சிஓஆர்இ மையப்பகுதி அப்படின்னு. அதுல வெப்பநிலை எவ்வளவு இருக்கும், எவ்வளவு டெம்பரேச்சர்னா 15 மில்லியன் டிகிரி, 15 மில்லியன் டிகிரி மில்லியன் டிகிரி இங்கிலீஷ்ல 15 மில்லியன் அப்படின்னு போடுது, மில்லியன் டிகிரி டிகிரி கெல்வி. மேற்பரப்பு வெப்பநிலை, சூரியனோட மேற்பரப்பு வெப்பநிலை எவ்வளவு? 6000 டிகிரி சென்டிகிரேட். சூரியனின் அட்மாஸ்பியர், சன்னோட அட்மாஸ்பியரோட வெப்பநிலை டெம்பரேச்சர் எவ்வளவுன்னா 6000 டிகிரி. இதுல அட்மாஸ்பியர் இருக்குமா சன்னுல? சன்னுல அட்மாஸ்பியர் இருக்குமா? வளிமண்டலம் இருக்குமா? இருக்காது சார், இருக்காது. எதனால
எதனால டெம்பரேச்சர் அதிகமா இருக்கிறதுனால அதனாலதான் நமக்கு மெர்குரி பிளானட் டெம்பரேச்சர் அதிகமா இருக்கிறதுனால புதன் பிளானட்லயே அதாவது மெர்குரி பிளானட்லயே நமக்கு அதுல எந்த விதமான அட்மாஸ்பியருமே இருக்காது. சார் ஆனா வெப்பம் இருக்கணும்னா ஏர் இருக்கணும் தானுங்க சார். ஏர் ஏர் வேற டெம்பரேச்சர் வேறப்பா. இப்போ நெருப்பு எரியுதுல அது பக்கத்து இன்னொன்னு அந்த நெருப்பு எரியறதுக்கு தான் ஏர் தேவை ஆக்சிஜன் தேவை புரியுதா கார்பன் டை ஆக்சைடு ஒரு கேசஸ் தேவை அந்த டெம்பரேச்சரை அதே இடத்துல பர்மனண்டா வச்சுக்கிறதுக்கு இங்க ஏர் தேவையில்லை ஓகேவா. அந்த டெம்பரேச்சர் கண்டிப்பா யாரு கொடுத்துட்டே இருக்கிறது சன்னு வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கு யாருக்கு மெர்குரிக்கு. அப்போ யாரே இல்லைனாலும் அந்த இடத்துல இப்ப எப்படி பக்கத்துல ஒரு நெருப்பு பக்கத்துல ஒரு பேப்பரை கொண்டு போனோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து அந்த நெருப்புல இருந்து டெம்பரேச்சர் வந்து அந்த பேப்பருக்கு பக்கத்துல போகும். மூணாவது கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணா அந்த பேப்பர் வந்து ரொம்ப சூடாகும். கொஞ்ச நேரம் கழிச்சு எரியும் போது அந்த சூடாக சூடாக கொஞ்சம் கொஞ்சமா பத்திக்க ஆரம்பிக்கும். ஃபர்ஸ்ட் புகை வரும் அதுக்கப்புறம் பத்திக்க ஆரம்பிச்சிடும். இப்போ எப்படி ஃபர்ஸ்ட் வந்து பக்கத்துல கொண்டு போகும்போது டெம்பரேச்சர் ஃபர்ஸ்ட் பாஸ் ஆக ஆரம்பிச்சது. அந்த டெம்பரேச்சர் பாஸ் ஆகும்போது கொஞ்சம் கொஞ்சமா ஹீட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. மூணாவதா வந்து ஹீட் பத்துற அளவுக்கு வந்துச்சு நாலாவது பத்திக்குச்சு அவ்வளவுதான். இப்போ இதுக்கு ஏர் வந்து எந்த இடத்துல முக்கியம் இல்லை நம்ம நெருப்பு பக்கத்துல இருந்தாலே போதும். அந்த டெம்பரேச்சர் கண்டினியூஸா விடாம நம்ம மேல இருந்தாலே ஆட்டோமேட்டிக்கா பாஸ் ஆக ஆரம்பிச்சு. ஓகே நெக்ஸ்ட் வந்து இந்த வீனஸ் பிளானட் வெள்ளி. வெள்ளி இது நம்ம எர்த்த மாதிரியே இருக்கும். எந்த இதை கம்பேர் பண்ணும் போது ஆரம் நிறை அண்டு அடர்த்தி இங்கிலீஷ்ல சொல்லணும்னா ரேடியஸ் மாஸ் டென்சிட்டி. இதை கம்பேர் பண்ணும் போது யார் மாதிரியே இருக்கும் அப்படின்னா பூமியை போலவே அமையும். Safe of Earth. சன்னோட ரேடியேஷன் எவ்வளவு பட்டு ரெஃப்ளெக்ட் பண்ணுது 85% சூரிய ஆற்றல பட்டு ரெஃப்ளெக்ட் பண்ணி விடுது எதிரொலிக்கும் திறனை கொண்டது. யாரு இந்த வெள்ளி இந்த வீனஸ் பிளானட்டை சுத்தி இருக்கிற கேஸோட நேம் என்ன அப்படின்னு சொல்லியிருந்தோம் முன்னாடியே சொல்லியிருந்தோம் கார்பன் டை ஆக்சைடு. இதுக்கு வேறு என்னென்ன பேர்லாம் இருக்கு மாலை நட்சத்திரம் விடிவெள்ளின்னு சொல்லுவாங்களே சார். ஆ அதேதான் அதேதான் மாலை நட்சத்திரம் இன்னொன்று காலை நட்சத்திரம். இங்கிலீஷில் சொன்னால் ஈவினிங் ஸ்டார் விடிவெள்ளி நீங்கள் சொல்ல மாதிரி ஈவினிங் ஸ்டார்ஸ் மார்னிங் ஸ்டார். ஓகே பாருங்க இந்த வீனஸ் பிளானட்ல ரேடியஸு எர்த்து அப்புறம் அதோட டென்சிட்டி இது எல்லாமே எர்த்து சூரியன் சாரி சன்னு மாதிரியே இருக்கும் சார் சன்னிங்க எர்த்த மாதிரியே இருக்கும். ஆரம் நிறை அடர்த்தி பூமியை போல அமையும். நெக்ஸ்ட் ரெண்டாவது பாயிண்ட் வந்து 100%-85% ஒளியை சூரியன்லேருந்து பட்டு ரெஃப்ளெக்ட் பண்ணும். ஓகேவா இங்கிலீஷில் சொன்னோம் அப்படின்னா சன்னோட ரேடியேஷன்ஸை ரெஃப்ளெக்ட் பண்ணுறதுக்கு 100%-85% எலிஜிபிளாக இருக்கும். நெக்ஸ்ட்டு இந்த வெள்ளி பிளானட்டை சுற்றி அதாவது இந்த வீனஸ் பிளானட்டை சுற்றி இருக்கிற கேஸ் என்ன அப்படின்னா கார்பன் டை ஆக்சைடு. இதுக்கு என்னென்ன பேர்லாம் இருக்குது அப்படின்னா ஈவினிங் ஸ்டார் அண்ட் மார்னிங் ஸ்டார் காலை நட்சத்திரம் அண்ட் மாலை நட்சத்திரம். ஓகே இந்த கார்பன் டை ஆக்சைடு அது எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்கும் அப்படின்னா 95% இருக்கு நூற்றுக்கு 95% கார்பன் டை ஆக்சைடு இருக்கும். ஓகே மீது ஒரு 4 பிளான்ட் தான் இருக்கு அந்த 4 பிளான்ட் நெக்ஸ்ட் கிளாஸ்ல பாத்துக்கலாம். நெட் எனக்கு காலி ஆயிடுச்சு சாரி ஃபார் தி பிரேக். வேற ஏதாவது டவுட் இருக்கப்பா நீ சொல்லி கொடுத்ததுல நீ சொல்லி கொடுத்த ஃபர்ஸ்ட் புரிஞ்சதா? புரிஞ்சிருந்தீங்க சார் புரிஞ்சிருந்தீங்க சார் சார். ஓகே ஓகே
டேட்டா பேக் காலி ஆயிடுச்சு, அதனால மீதி இருக்க பிளானட்டா கண்டினியூ பண்ண முடியல. நெக்ஸ்ட் கிளாஸ்ல இத கண்டினியூ பண்ணிடலாம். ஓகே, थैंक यू சார். சாரி ஃபார் தி இன்டர்ரப்ட். थैंक यू சார். थैंक यू சார். ஆ थैंक यू மா. थैंक यू. थैंक यू सो मच. थैंक यू சார். थैंक यू சார். சார் வீனஸ்ல என்ன வாயு இருக்குன்னு சொன்னீங்க சார்? கார்பன் டை ஆக்சைடு. ஓகே. CO2. கார்பன் டை ஆக்சைடு 100க்கு 95% இருக்கு.